அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேடம், ஃபைன். ஆல்மோஸ்ட் 5 weeks 6 weeks ஆயிடுச்சு. நான் வந்து இந்தியா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், அதனால வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஐயா கூட எல்லாம் போட்டோ சுரந்துச்சு. ஆமா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ட்ரிப் இருந்தது. ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். டோட்டலா வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்தது இந்த ட்ரிப்பே. என்னோட காலேஜ் ரீயூனியன், 25 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் கிராஜுவேட் ஆகி. ஸோ அதனால எங்கள் காலேஜ் ரீயூனியனுக்காக சடனாக ஒரு பிளான் டிசைட் பண்ணி போயிட்டு வந்தேன். ஸோ நண்பர்கள், ஃபேமிலி, உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸ், ஐயா, நம்ம பகவத் மிஷன் அன்பர்கள், எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்திக்க நேர்ந்தது. நிறைய பேர் வந்து நேரில் பார்த்ததில்ல, பட் ஃபியூ இயர்ஸாக வந்து ஆன்லைனில் தெரிஞ்சவங்களெல்லாம் கூட நேரில் மீட் பண்ண முடிஞ்சது. பட் புதுசாக மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களாம் எப்படி இருந்தீங்க? எனக்கு வந்து அங்கே இருக்கும்போது வந்து என்னால் செஷன் கண்டக்ட் பண்ண முடியல. நான் பண்ண முடியும்னு தோணுச்சு, பட் அங்கே உள்ளது தான் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியாக வேற பிஸியாக இருந்தது. அண்ட் இந்த ட்ரிப்பப்போ ஒன்று கவனிக்க முடிஞ்சது என்னன்னா, உண்மையிலே எல்லாரும் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு மேலே இந்த செஷன்ல வந்து நீங்க வந்து இவ்வளோ ப்ரெசண்டா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்றது வந்து உண்மையிலே வந்து குடோஸ் டு யூ. எனக்கு அது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் அல்லது மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி செஷன்ஸ் வந்து இருக்கும்போது வேற மாதிரி இருந்தது. இங்க இருந்து கண்டக்ட் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கு, பட் அங்க வந்து ஹோல் டே முடிஞ்சிடுது. 7 மணிக்கு மேல எல்லாம் எனக்கு அது வேற மாதிரி ஒரு எனர்ஜியா இருந்தது. ஸோ பிஸி லைஃப்க்கு நடுவில் 7 o'clock மேலே நீங்கள் எல்லாரும் வந்து இது இம்பார்ட்டண்ட், இது ப்ரையாரிட்டின்னு உங்களுக்கான அந்த தெளிவை வந்து முக்கியப்படுத்தி நீங்கள் ஷோ பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருந்தது. அங்கே வந்து பிறகு அந்த சூழ்நிலையில இருந்து பார்க்கும்போது தான் அது வந்து நிஜமாவே ஐ ரியலி அப்ரிஷியேட் தட், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள்லாம் எப்படி உங்களுடைய பயணம் இந்த 5 வாரம் எப்படி இருந்தது, என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஏதாவது ஷேர் பண்ணுறதுனா பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு இருக்கு இந்த வாரம், அதுக்குள்ள போகலாம். நல்லா டிராவல் இந்தியாவுக்கு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க மேடம், புது விஷயங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூ வீக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவா மீட்டிங் குடுக்கறப்ப கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. பட் உங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து கேட்கற மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருந்தது. ஒரு ரிலேட்டிவா பேசுற மாதிரியோ இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொடர்பான ஒரு நபர் பேசுற மாதிரி இருந்துச்சு. நீங்க ஆக்சுவலா வெளியே டூர் போயிருக்கேன்னு சொன்னது வந்து வேற நினச்சி, இந்தியாக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரிட்டர்ன் அகைன் இந்தியா வந்து இந்தியாவில என்ஜாய் பண்ணி திரும்ப அங்க போயிருக்கீங்க. அப்ப நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள் வாங்கியிருப்பீங்க, அதையும் நாங்க எதிர்பார்க்கறோம். உங்க வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ப பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால பெருசா ஒன் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி தெரியலீங்க. தேங்க்யூமா. நன்றி ஜெயக்குமார் ஐயா, நன்றி. சொல்லுங்க, இப்போ நம்ம ரெகுலரா மீட் பண்ற இது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு சேஃபான என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிரச்சனைகளை கையாளும் கலைன்றதுதான் இந்த டாபிக் நம்ம மீட் பண்றது. பட் பிரச்சனைகள் எதுவுமே நம்மளோட பர்சனல்லே கிடையாது. ஒரு மனித குலத்துக்கே உள்ள ஒரு விஷயத்த ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு தான் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப பர்சனலா அதை எடுத்துட்டு தூக்கி சுமக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத வந்து இங்க திருப்பியும் ஒரு அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா என்ன விஷயங்கிறத வந்து, இது உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு நபர்னுடைய பிரச்சனை இல்லை முதல்ல, அதனால வந்து எந்த விதமான அசிங்கமோ அல்லது வந்து வருத்தமோ இல்லாம அதை வந்து நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணிக்கணும், நம்ம எப்படி அதுல இருந்து வந்து வெளியில வந்து நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அப்ரோச்சோட இங்க வந்து நீங்க வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், ஷேர் பண்ணலாம், இல்ல நீங்க அப்சர்வ் பண்ணதை வந்து சொல்லும் பொழுது அது அடுத்தவங்களுக்கு ஒரு விதமான வந்து ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு பார்வையை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸா இதை நம்ம வி வில் கண்டினியூ டு யூஸ் தட். ஸோ சொல்லுங்க, இந்த ஒரு 5-6 வீக்ஸ்ல ஏதாவது முக்கியமா உங்களுக்கு
ஏதாவது ஷேர் பண்ணணும்னு, எப்படா ஷேர் பண்ணணும்ன்ற மாதிரி ஏதாவது இருந்ததா? பழைய நபர்கள் வந்திருந்தீங்கன்னா ஷேர் பண்ணணும்னு இருந்தா பண்ணுங்க, புது நபர்கள் வந்து வரவேற்கிறோம், வெல்கம். தேங்க்ஸ் மேம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்றேன். ஸோ நான் என்ன பர்பஸ்க்காக இந்த குரூப்னு கேட்கணுன்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, தேங்க்ஸ் அ லாட். ஓகே ஓகே ஷூர். நம்ம இந்த இந்த செஷன் வந்து மெயினா வந்து பிரச்சனைகளை கையாளும் கலை, அதாவது புறத்துல உள்ளது மட்டும் இல்லை, நம்ம மெயினா நம்மளோட பிரச்சனையை வந்து அகம் சார்ந்தது தான். ஸோ அகம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறது, புறம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறது? இப்போ அகம் சார்ந்த இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஐயாவினுடைய புரிதல் இந்த இது வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு சரியான விதத்துல புரிஞ்சு கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புறத்தை பொறுத்த வரைக்கும் ஐ எம் அ சர்டிஃபைட் லைஃப் கோச். ஸோ நம்மளுடைய டே டு டே இஷ்யூஸ், கெரியர் ரிலேட்டடோ அல்லது வந்து கம்யூனிகேஷனோ அல்லது வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அந்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டிக்கு ரிலேட்டடா உள்ள இஷ்யூஸ், புறம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படிங்கிறது வெஸ்டர்ன் அப்ரோச்சும் யூஸ் பண்ணிட்டு, இப்ப புறம் சார்ந்ததுக்கு மனச யூஸ் பண்ணி தானே புறத்துக்கு பயன்படுத்துறோம். அப்போ ஐயாவினுடைய கான்செப்ட்ல மனசை வந்து இன்னும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு டூலா நம்மளுடைய நண்பரா வந்து அந்த நம்ம நமக்கு ஒரு போராட்டமான மனசுல இருந்து தெளிவான மனநிலைக்கு போய் எப்படி நம்ம வந்து ஒரு நம்ம பிரச்சனைகளை வந்து முதல்ல வந்து பிரச்சனைகளை கன்ஃபரண்ட் பண்ணணும், எதிர்கொள்ளணும், அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கையாளுறது எப்படி அப்படிங்கறத மாதிரி பார்ப்போம். அதுதான் இந்த இந்த செஷனுடைய இது. அண்ட் சில மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரச்சனை உண்மையிலே பிரச்சனையா அப்படிங்கிறதும் நம்ம க்வெஸ்சன் பண்ணி புரிஞ்சுக்கணும். நமக்கு தான் பிரச்சனையா இருக்கா, இல்லை நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறோமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை ஆக ஆக நமக்கு அந்த தெளிவு வர வர நம்மளுக்கு நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதை ஹேண்டில் பண்றது அது இன்னுமே வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஒன் மோர் டைம் கேக்குறேன், யாராவது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண, அல்லது எனக்கு இந்த மாதிரி இருந்தது, அப்போ இந்த மாதிரி ஒரு இன்சைட் வந்தது, இதனால பார்க்க முடிஞ்சது, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல அதை நான் வந்து பார்க்க முடிஞ்சது. மனோகர் சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க எப்படி பாத்தீங்க, பர்சீவ் பண்ணீங்கறத ஷேர் பண்ணுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட் ஒன் மந்த்தாக பார்த்தா எங்கள் ஊரில் ரொம்ப நல்ல மழை பெய்யுதுங்க அப்பப்போ. இப்போ குறிப்பிட்ட 15 டேஸை பார்த்தா மழையும் இருக்குது, இடி மின்னலும் இருக்குது. ஒரு ஒன் வீக் பிஃபோராக பார்த்தீங்கன்னா இடி வந்து பயங்கர இடி உண்டு பார்த்தா என் பகிரில் உண்டு இருக்கு, அவ்வளோ பயம் எனக்கு. ஏன்னா இடி உண்டம் பயப்படுத்த ஒரு இதுவாக இருந்து சரி இதெல்லாம் முந்தி போயிடுச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் இடி வரும்போது அந்த ஃபியர் அவ்வளோ கம்மியாகுது, இந்த பயம் படப்படுப்பு எல்லாமே சரி இது நேச்சர் தான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதே சவுண்ட் கேட்டாலும் அவ்வளோவா இது தெரியல, பெருசாக தெரியல, கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகினு இருக்கு. அது புரிஞ்சுக்கிட்ட ஒரு லாஸ்ட் 1 வீக்கா அதான் எனக்கு ரிமைண்ட் இருக்கு, ஷேர் பண்ணுறாங்க. ஓகே நன்றி மனோ. ஜெயக்குமார் சார். ஆமாம் ஜெயக்குமார்ங்க. அதாவது ஒரு 5-6 வருஷம் ஐயாவுடைய புரிதல் கூட பயணம் பண்ணுறது வந்து பிரமிப்பாக இருக்குங்க. அதாவது ஐயா கூட சந்திக்கல, இல்ல ஐயாவோட மீட்டிங்ஸ் போகல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அகத்தோட சண்டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போட்டு என்னை நானே முடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள் நிறைய அதிகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த சடன் பிரேக் அப்படிம்பாங்க, அத ரியல்லா போயிட்டு இருக்கிறப்ப ஏதாவது குறுக்க வருதுங்கிற மாதிரி அந்த பிரேக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. உண்மையில சொல்ல போனா உங்களுடைய ஒரு மீட்டிங் 3வது 4வது மீட்டிங் நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அது கேட்டே இருக்கு. அந்த என்ன மீட்டிங்னா ஏன் கேட்குறேன் தெரியல, வித்தியாசமா நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எஜுகேஷன் எல்லாத்தையும் சேர்ந்து கலவை ஒட்டா ஃப்ரீயா கொடுக்குறேங்கிற சாதாரண விஷயமா எனக்கு தெரியலீங்க. என்னன்னு பார்த்தா அந்த கரன்சி அப்படிங்கிற விஷயத்த பேசுனீங்க, ரொம்ப சூப்பரா இருந்ததுங்கம்மா. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நானே வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன், பட் இருந்தால் இந்த கரன்சி அப்படிங்கிற விஷயம் பிடிச்சோன்னே டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. தேங்க்யூம்மா. நன்றி நன்றி. ஓகே, ஸோ வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஏதோ பெரிய விஷயமா அப்படி இருக்கணும்னு இல்லை, நம்ம சாதாரணமா போயிட்டே இருப்போம், ஏதோ காஃபி சாப்பிட்டு இருப்போம், ஏதோ ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம், அப்போ ஏதோ ஒன்று பார்க்கும்போது அடா இதுதானே இப்படிதானா அப்படின்ற மாதிரி, ஏன்னா மைண்ட் வந்து உள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம கான்சியஸா இது பண்ணலனா கூட நம்ம நம்ம அந்த உள்ள ஃபீட் பண்ற விஷயங்கள் வந்து உள்ள ஓடிட்டே அதுவே ஆர்கனைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு ஒரு சில மொமெண்ட்ஸ்ல வந்து பல்ப் எரியும்,
அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க பழகிக்கணும். அது ஏதோ பிரம்மாண்டமோ அல்லது எதுவோ அப்படிங்கிறதுக்காக இல்லை. நமக்கே யோசிக்க தெரியுது, நம்மளுக்கும் சில விஷயங்கள் புரியுது, பிடிப்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு எவிடன்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணணும். நமக்கே நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வரணும். ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படிதான் அப்ளை ஆயிருக்கு, ஓகே புரியுது இல்ல இது இப்படிதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம கொஞ்சம் அதை கவனிக்க பழக பழகதான் நம்மளுக்கு வந்து, அதாவது தேவையில்லாத எண்ணங்களை வந்து பின்னாடி போறது இல்ல அப்படிங்கிறது வேற. இப்ப நம்ம இந்த புரிதல் உள்ள போகும்போது அதுவே காட்டும் இப்படிதானா இது அப்படிதானா அது அப்படின்ற மாதிரி ஏதாவது. சோ அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ண பழக பழக நம்மளுடைய அந்த அறிவு வந்து வெளிப்புறத்துக்கு அல்லது வந்து உண்மையா அந்த இன்டலெக்ட் வந்து கொஞ்சம் எங்க தேவையோ அந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். நமக்கே வர்ற கேள்விகளை இன்னொருத்தட்ட போய் கேட்காம நம்மளுக்கே சில விடைகள் கிடைக்கும். அதுக்காக தான் அதை வந்து நான் திருப்பியும் ஸ்ட்ரெஸ் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது நீங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி ஓகே மனோகரியா, நான் சாட்ல பார்த்தேன், டைம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், நம்ம திருப்பி அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் அவங்கள வந்து இது வந்து நான் என்கரேஜ் பண்றேன். யாரு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க? சொல்லுங்க சொல்லுங்க சார். என்னோட பேர் சுந்தர். கேக்குது கேக்குது, பேச. இன்னொரு கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு. கேக்குதா? நான் சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கனெக்ட் ஆயிருக்கிறேன். உங்களோட இது வீடியோ எல்லாம் நான் ஆல்ரெடி பாத்துருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோட விஷயத்த வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சத்சங்கம் அங்க வந்து அட்டன் பண்ணல, மீட்டிங் அட்டன் பண்ணல, பட் வீடியோ மட்டும் தான் பாத்துட்டு இருக்க எனக்கு டைம் இருக்கு. நல்லாவே இருக்கு. இதுல இன்னொரு சஜஷன் என்னன்னா, உங்களோட மீட்டிங் நேற்று போட்டிருந்தாங்க, இந்த டைமிங் மென்ஷன் பண்ணி போட்டா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்குங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். இன்னைக்கு எதிர்பாராம ஓபன் பண்ணி பார்த்தா, ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல இருந்ததுனால சரி என்னோட வார்த்தைகளை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இது பண்ணேன். நல்லா இருக்கு உங்க செக்ஷன், நல்லா இருக்கும் மேடம். தேங்க்ஸ் மேடம். ஓகே, தேங்க் யூ. என்ன இன்னைக்கு டாபிக் பேசிட்டு இருக்கீங்க தெரியாது, இப்போ தான் நான் கனெக்டிங் ஆயிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நோ வரிஸ். சென்னையில நீங்க வந்து டெய்லரிங்கா? ஆமா. சூப்பர் சூப்பர், பயங்கர டிமாண்டான பிசினஸ் நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்ட் க்ளோதிங் இதுதான் வந்து பயங்கர நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? போயிட்டு இருக்கு மேடம், போயிட்டு இருக்கு. வெரி நைஸ், தேங்க் யூ. டெய்லரிங் தெரியுது, போர்டு கம்ப்ளீட் தெரியுது எல்லாம். ஆமா ஆமா. ஓகே ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ மேடம். ஓகே, தேங்க் யூ. கனெக்ட் ஆகிட்டு மத்தவங்க பேசிட்டு நான் டாபிக் நம்ம வந்து டைம் வந்து போடணும், அது நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். ஓகே சொல்லுங்க. என்ன டாபிக் போயிட்டு இருக்குங்கறது தெரியாது, நான் போம்போ நான் பேசிக்கிறேன். ஓகே ஓகே, நான் ஷேர் பண்றேன். ஓகே நாகராஜ் சார். ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. நான் பிரியா பேசுறேன். நானு சொல்லுங்கம்மா. நானும் எல்லாம் கண்டினியூஸா வீடியோஸ் பாத்துட்டு இருக்கேன், எல்லாமே இது பண்றேன், பட் ஸ்டில் எனக்கு அந்த ஆங்ஸைட்டி அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கேன் மேம். அது வந்து எல்லாருக்கும் புரியுதுங்கிறாங்க, ஒரு நிமிஷத்துல அது புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கும் நல்லா புரியுது மேம், எல்லா வீடியோஸும் பாக்குறேன், நிறைய எல்லா கிளாஸும் அட்டன் பண்றேன். ஆனா உங்க கிளாஸ் வந்து எதுக்கு வரல அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மண்டேவும் நான் வந்து பார்த்துட்டு போயிடுவேன், ரீசன் தெரியல எனக்கு. இன்னைக்கும் வந்து பார்த்தேன், இன்னைக்கு கிளாஸ் இருந்தது. டிராவல்ல இருந்தேன், அதனால 6-5 வாரம் கிளாஸ் இல்ல. சரி ஓகே, இப்போ நீங்க ஆங்ஸைட்டி இருக்கு உங்களுக்கு புரியுது, ஆனா வந்து சரியா எல்லாம் புரியுது மேம் எனக்கு. ஆனா அந்த டைம் அந்த நெகட்டிவ் தாட்ஸோ அந்த ஃபியர் ஆங்ஸைட்டி வரும்போது எனக்கு இது மறந்துடுற மாதிரி இருக்கு. அப்போ ஞாபகம் வர்றது இல்ல இந்த சொல்யூஷன். அது என்ன பண்றது? அது நானும் எல்லாமே தான் கரெக்ட், லைஃப் ஸ்டைலு எல்லாமே, ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே நான் இது பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நான் ரொம்ப என்னடா இது, என்ன பண்ணாலும் இது போக மாட்டேங்குது, அது அப்படியே விட்டாலும் திரும்பவும் வருது. அது என்ன, அதுக்கு ஒரு ரெமிடி என்னன்னே எனக்கு தெரியல. ஆனா இதுதான், வேற எந்த ஹெல்த் இஷ்யூஸும் எனக்கு இல்லை, இது ஒரு இது இருக்கு. இதனால வந்து எனக்கு அடிக்கடி ரொம்ப அப்செட் ஆகுது மேம் அது. ஆனா இது ஒண்ணுதான் சொல்யூஷன்னு எனக்கு தெரியுது. சரி, அது அப்படியே விட்டுறோம். பிரியா, இப்போ
ஆங்ஸைட்டி எது ரிலேட்டடா வருது? என்னமா இல்ல ஹெல்த். ஹலோ, ஆங்ஸைட்டி எதனால வருது? ரிலேட்டடா வருது, ஹெல்த் ரிலேட்டடா வருது. சோ உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா, ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் நான் பேசும்போது லிசன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பேசுங்க, அப்பதான் எல்லாருக்கும் ஒரு கிளியரா புரியும். சோ நீங்க ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு ஆக்சுவலா ரியலா இஷ்யூஸ் இருக்கா? இல்ல மேம், எதுவும் இல்ல. ஓகே, சரி. அப்போ நீங்க செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா? இல்ல. ஓகே, அது தெளிவா இருக்கு. இப்ப ஹெல்த் ரிலேட்டடா உங்களுக்கு ஆக்சுவலா எந்த இஷ்யூஸும் இல்ல. சரி, இப்போ உங்களுக்கு ரொம்ப கூட ரொம்ப ஒரு சம்பந்தப்பட்ட நபரோ நண்பரோ குடும்ப உறுப்பினரோ யாரோ ஒருத்தவங்கள இழந்திருக்கீங்களா ஹெல்த் இஷ்யூஸ்னால? ஆமா மேம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. யாரு? என்னோட அம்மா. அம்மான்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா லைஃப்ல ரொம்ப முக்கியமான உறவு. அத நீங்க ஏர்லியானே நீங்க இழந்திருக்கீங்க. அப்போ அதனுடைய இழப்பு வந்து கண்டிப்பா மனசுல ஒரு பெரிய பாதிப்பையும் ஒரு ஒரு வாய்டையும் விட்டுருக்கும் இல்லையா? வாய்டுனா ஒரு காலியான ஒரு இடத்தையும் விட்டுருக்கும். அது வேற யாராலையுமே வந்து நிறைக்க முடியாது. இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்ப அந்த வயசுல இருக்கீங்களா? ஆமா மேம். அப்போ அப்போ புரியுதா உங்க மனசு வந்து ஒன்னும் இல்ல, உங்களை வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணுது, இந்த ஸ்டேஜ்லதான் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு மெமரி இருக்கு. அப்போ உங்களை வந்து இப்ப உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ நீங்க கோத்ரூ பண்ணது அந்த குழந்தைங்களுக்கு கோத்ரூ பண்ண கூடாதுங்கிறது உங்களுக்கு அன்கான்சியஸா இருக்கும், நீங்க நினைக்கலனா கூட. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது மனசுங்கிறது வந்து லூஸ்தனமா ஏதோ பண்ணாது, ஏதோ ஒரு காரண காரியத்தினால சில படத்தை காமிக்குது, அது பழைய படத்தை காமிக்குது. இப்போ நீங்க பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, உண்மையிலே நல்லா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, அல்லது வந்து என்னென்ன உங்களால முடியுதோ பண்றீங்க, வேற எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லைன்னு சொல்லும் போது, இப்போ நீங்க வந்து இப்போ உங்க குழந்தை வந்து எனக்கு பயமா இருக்குமா, எனக்கு பாத்ரூம் போக பயமா இருக்கு, இருட்டா இருக்கு, பேய் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு ஏதோ பயமா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் இல்ல, லைட் போடுறேன் வா, ரெண்டு வாட்டி நீங்க கூப்பிட்டு போவீங்க, மூணாவது அந்த மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லி ஒரு சமாதானம் படுத்துவீங்கல்ல? ஆமா. ஆனா நீ லூசா, உனக்கு ஏன் வந்து நிழல பார்த்தா உனக்கு ஏன் பயம், ஏன் பயப்படுற அப்படின்னு போட்டு நம்ம அதுகிட்ட விவாதிக்கிறது இல்ல. ஏன்னா அந்த குழந்தை பயந்து போயிருக்கு இல்லையா, அதை பார்க்கணும். அவ்வளவுதான். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தையா இருந்து நீங்க சொல்லும் போது, சி இந்த மாதிரி ஆயிருக்கு பிரியா, நம்ம நீங்க அதே ஸ்டேஜ்ல அம்மா இறந்துருக்காங்க, அந்த இழப்பை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த இந்த கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல இருக்கீங்க. அப்ப மனசுல அந்த ரிஃப்ளெக்ஷன் வருது. ஆனா அது வந்து உண்மையிலே நம்மளுக்கு இப்ப ஏதாவது இஷ்யூஸ் இருக்கானா? இல்ல, ஏதோ தெரியாம நம்மள எதையோ ஒன்ன பண்ணிடுவோம் நடக்குமானா? அதுவும் கிடையாது, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்போ வெளிப்புறத்துல எல்லாமே கரெக்டா இருக்குங்கும் போது இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான். ஆனா அந்த அந்த பயங்கிறது வந்து தேவையா தேவையில்லையான்னு நம்ம வந்து டிபேட் பண்ணல, அது ஒரு தேவைக்காக தான் வருது ஒரு அலர்ட் பண்றதுக்கு. அப்போ அதுக்கு என்ன செயல் நான் செய்யணுங்கிறதுல வந்து ஒன்னும் தேவையில்லை, இப்போதைக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அது புரியுதா? சோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கும் போது நம்ம ஏன் அந்த மாதிரி காமிக்குது, ஏன் எனக்கு ஆங்ஸைட்டி வருது, ஏன் எனக்கு அது நெகட்டிவ் வருது, ஏன் அது போக மாட்டேங்குது அப்படின்னு அதை போயிட்டு குறை சொல்லிட்டே இருக்க மாட்டோம். குறை சொல்ல ஒன்னும் இல்லை இல்ல அங்க. உங்களுக்கு யதார்த்தமா உங்களுடைய லைஃப்ல கரெக்டா எக்ஸாக்டா பியூட்டிஃபுல்லா அது மிரர் பண்ணி காமிக்குது. அப்போ சப்போஸ் ஏதாவது நீங்க வந்து செய்ய வேண்டியது இருந்ததுன்னா செய்யுங்க. மத்தபடி இந்த ஆங்ஸைட்டியை சரி பண்ணணும், இந்த இதுவே வராம இருக்கணுங்கிறதுல வந்து உங்க கவனம் போ தேவை. அப்படி போச்சுன்னா அதுதான் வந்து ஹெல்த் இஷ்யூஸா மாறுமே ஒழிஞ்சு, ஆக்சுவலா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒரு ஒரு ரியலா உங்க உடல்ல புறத்துல ஒண்ணும் இல்லை. எனக்கு அம்மா பத்தி அந்த ஞாபகம் நிறையவோ இல்ல, உங்களுக்கு ஞாபகம் வந்துதான் வரணும்னு இல்லம்மா, அன்கான்சியஸா உங்களுக்கு வந்து ஏதோ. சரி, இப்ப நான் வந்து இந்த சைக்கோதெரபி ரிலேட்டடா இருக்கிறதுனால கனெக்ட் பண்றேன், பட் இதுதான் 100% உண்மையான என்னால கேரண்டி பண்ண முடியாது. வேற ஏதோ காரணங்கள் கூட இருக்கும், நம்மளால வந்து அஷூர் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி பாசிபிலிட்டி, அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுதுல்ல. சோ இங்க நம்ம எல்லாத்தையும் கான்சியஸா ஞாபகம் வச்சுக்கிட்டு தூக்கி சமக்கணும்னு இல்ல, நமக்கு அதாவது அதாவது அப்பப்ப அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு எச்சரிக்கைக்காக. சோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மேம் சொல்யூஷன் அதுக்கு? அதுதாம்மா, நீங்க என்ன சொல்யூஷன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அது காமிக்குது இல்லையா, இந்த மாதிரி நீ ஹெல்த் கவனமாரு, உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமோன்ற ஒரு எச்சரிக்கை பண்ணுது. அதை முதல்ல நம்ம குறை சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கு நண்பரா ஹெல்ப் பண்ணதான் வருது.
அந்த ஆங்ஸைட்டி வருதுங்கிறதுக்கு எரிச்சல் பட தேவை. அது அனீசியா இருக்கான்னா ஆமா அனீசியா இருக்கு. ஆனா அந்த அனீசினஸ் அந்த அனீசினஸ் கொடுக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு அதுக்கான ஏதாவது நான் போய் ஹெல்த் செக்அப் பண்ணணுமா இதை பண்ணுமா அதை பண்ணுமா ஏதாவது ஸ்கோப் இருந்தா பண்ணலாம். இப்ப உங்களுக்கு எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்போ நீங்க புறத்துலயும் செய்ய வேண்டியது ஒன்னும் இல்ல, அகத்திலயும் செய்ய வேண்டியது ஒன்னும் இல்ல. அப்போ கொஞ்ச நேரம் அது அனீசினஸ் இருந்தா இருந்துட்டு போது இது புரிஞ்சுக்கிறோம் இல்லையா இது எதுக்காக வந்திருக்குன்னு. அப்போ அதுல அதுல ஒண்ணு ஸ்கோப் இல்லைங்கும் பொழுது நம்ம அது எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வெளியிலயும் பண்ண தேவையில்லை, உள்ளயும் பண்ண தேவையில்லை. அப்படின்னு உங்களுக்கா புரியணும். புரியும் போது அது அமைதி அடுத்த இதுக்கு வந்துருவீங்க நீங்க. இப்ப உங்களுக்கு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது எதுவுமே, அதாவது உடம்புன்னு இருந்தா ஏதாவது ஒண்ணு வரும். ஆனா எது வந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இருக்கு மேம். சோ அவ்வளவுதான், நம்ம வந்து நம்ம எல்லாம் அப்படியே சாலிடா அப்படியே இருக்க போறோமானா இல்ல, உடம்புன்னு இருந்தா மூக்குன்னு இருந்தா சளின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். பட் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம், அப்படியே வந்தா கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி ஆங்ஸைட்டி வரல மேம், டே டு டே லைஃப்லயும் அந்த இது கண்டினியூ ஆகுது. சரி, இப்ப நீங்க ஒன்னொன்னா அடுத்தடுத்து இது பண்றீங்க. நீங்க ஆங்ஷியஸா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிச்சு அதை நியாயப்படுத்துறீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், என்ன வேணாலும் காரணமா இருந்துட்டு போகுது. அதனால நீங்க ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தா போய் செய்யுங்க, அந்த எனர்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த அனீசினஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சம்டைம்ஸ் நம்ம ஒரு மாதிரி, இப்ப குழந்தைங்க ரிலேட்டடா நமக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு மாதிரி அனீசி இருக்கும், என்னவோ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அப்பதான் பார்த்தா ஏதோ ஒண்ணு அந்த குழந்தை ரிலேட்டடா ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறத நம்ம மறந்துருப்போம், ஏதாவது ஒண்ணு இருக்கும். சோ அப்போ அந்த செயலை தூண்டுறதுக்காக அது வரலாம். அப்படி அந்த செயலுக்கு இடம் இல்லைங்கும் போது அப்பயும் அது வரலாம். ஆனா நம்ம ஒண்ணும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்டென்சிட்டி குறைஞ்சிடும். நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க இந்த புரிதலோட நீங்க இருங்க. அந்த உங்களை அனீசியா ஆக்குது இல்லையா, அனீசியா ஆக்குனா ஓகே, ஆனா எனக்கு ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கறதோட நீங்க இருங்க. சோ அந்த இமோஷன்ஸ்க்கு வந்து நீங்க சுதந்திரம் கொடுக்க கொடுக்கதான் நீங்க இதுல இருந்து ஃப்ரீயா வர முடியுமே ஒழிஞ்சு, அதை சரி பண்றேன்னு உள்ள திரும்பினீங்கன்னா நீங்க இன்னும் அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்க விடுபடணும்னு நினைக்கிறீங்க, விடுபடுவீங்க, ஆனா விடுபடணும்னு போராடும் பொழுது விடுபட முடியாது. அதுதான். ஓகே மேம், ஓகே, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே மேம், சரி, தேங்க் யூ மேம். ஓகே மேம், கிருஷ்ணன் பயன்படுத்தி வேலைதான் செய்யணும், ஆனா மனச பயன்படுத்தி நம்ம எல்லாமே அடைஞ்சிட்டதா அப்படி எல்லாம் இந்த சீக்ரெட் சக்தி இந்த மாதிரி புக் எல்லாம் படிச்சுங்க, அப்படித்தான் இருந்தது பகல் கனவு. ஆனா இது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு இங்க வந்து புரிதல் இருந்து தெரிஞ்சு நான் முயற்சி பண்ண மட்டு அது எச்சாத்தான் ஆயிருந்தது. ஆனா இதுல ஒண்ணுமில்ல, செயல் பக்கம்தான் திரும்பணும், இல்லைன்னா ஒரு இன்ச்சு நகர முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சுதுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நானே முயற்சி பண்ணா அது அப்படியே காணாம போயிடுதுங்க. இப்ப நானே முயற்சி பண்ணி அதை கொண்டு வந்தாலும் அது ரொம்ப நேரம் நிக்கிறது இல்லைங்க. அப்ப நம்ம அறிவுக்கு புரிஞ்சிடுது அங்க வேலை இல்லைங்கிறது புரிஞ்சுங்காட்டி அதே காணாம போயிடுதுங்க. நான் முயற்சி பண்ணி கொண்டு வர்றதுனால முடியறது இல்லைங்க, இது எனக்கு ரொம்ப தெளிவந்தது. ஏன்னா இல்லைன்னா அது வந்து மனசை எச்சா ஓட்டி விட்டே இருக்கு, நைட்டு ஃபுல்லா அது யோசனை பண்ணிட்டே இருக்குங்க, அந்த யோசனையெல்லாம் கட் ஆயிருங்க. ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் மேடம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், தேங்க்யூ. அது நம்ம அப்படி படம் ஓட்டிட்டே இருக்க தேவையில்லைன்னு ரிலாக்ஸ் ஆயிட்டாலே அது ஓட்டுற படத்தை அது ஓட்டதான் போகுது. ஓகே, நைஸ், தேங்க்யூ. சரி, ஓகே, வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு ஷார்ட்டா தான் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னு தோணுச்சு. வேற யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ஐ கேன் ப்ரொசீட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மனசு விட்டு ஃப்ரீயா பேசுங்க. எந்த ப்ராப்ளமே பர்சனல் ப்ராப்ளம் கிடையாது, எது வந்து அப்போதைக்கு ஏதோ மாதிரி இருக்கோ அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீயா ஆயிக்கலாம். எனக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மாதிரி வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம ரெடியா இருக்கும் போது நமக்கான ஹெல்ப் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு தயக்கம் இல்லாம இது கரெக்டா தப்பா அப்படிலாம் யோசிக்காம சாதாரணமா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஆயிக்கோங்க. அதுதான், அது மட்டும் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஓகே, சரி. இப்போ நம்ம முதல்ல எல்லாரையும் மியூட் பண்றேன். ஓகே, இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது வந்து என்னன்னா, இப்போ இந்த ட்ரிப் நான் இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்தப்போ இந்த வாட்டி எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்த மாதிரி இருந்தது.
நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், பிஸ்னஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே ஒரு மாதிரி எல்லாமே ஸ்மூத்தா போன மாதிரி இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி நிறைவா சரியா அழகா பியூட்டிஃபுல்லா அதுவே வந்து ஒரு ஓரியன்டேஷன் வந்து அழகா வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்போ அது சந்தோஷம்னு சொல்றதை விட ரொம்ப நிறைவா இருந்தது. அப்போ நம்ம இவ்வளோ கண்டியூசிவ், அதாவது இவ்வளோ சுமூகமான உறவுகள், நண்பர்கள் அல்லது அவங்களோட பழகிற விதம், நம்ம குடும்பத்துலயோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ இல்ல யார் கூடலாம் நம்ம ஒரு புது நபர்களோ வாட் எவர் இட் இஸ் யார் கூடலாம் நம்ம வந்து அது எப்படி இன்டராக்ட் பண்றோமோ, நம்ம வந்து நம்ம கனெக்ட் பண்றோங்கிறது ஏன் வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, இதெல்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா அமையறதுக்கு ஏன் இவ்வளோ வருஷம் ஆச்சு, இந்த வாட்டி தான் வந்து என்னால அதை வந்து முழுமையா வந்து உணர முடிஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ ரொம்ப யோசிச்ச பிறகு அப்பதான் வந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் அதை ஷேர் பண்றேன், அப்புறம் நீங்களும் வந்து உங்களுடைய வியூ பாயிண்ட் சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ வருஷ காலம் எடுத்துதா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வைஸ் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாவோ இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்றதோ எல்லா விதமாகவுமே இத்தனை வருஷம் ஆச்சா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதுக்கு, அல்லது நமக்கு இது அமையறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சா அப்படின்னு பார்த்தா இந்த புரிதல் எல்லாமே ஐயா கூட வந்து நான் சேலத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 days அங்க தங்கியிருந்தேன். எல்லாமே ரொம்ப அழகா ரம்யமா வந்து அமைஞ்சது. அப்போ இதெல்லாம் அமையறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல, இது அமையறதுக்கு இவ்வளவு லேட் ஆகல, இவ்வளவு காலங்கள் பிடிக்கல, இதெல்லாம் அப்படி எப்படி இருந்திருக்கு. பட் எனக்கு வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நான் வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு, எனக்கு அது வந்து புரிஞ்சு நான் உள்வாங்கிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு வருஷ காலங்கள் ஆச்சு அப்படின்னு புரிஞ்சுது. அப்போ நமக்கு தேவையான விஷயங்கள், இப்ப நம்ம முக்திங்கிறதே வந்து லிபரேஷன்ங்கிறது வந்து என்னது, நம்ம 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 மனசோட அகப்போராட்டம் இல்லாம இருக்கும்போது, அது மனசு அதன் போக்குல இருக்கும் பொழுது இருக்கிற ஃப்ளோக்கு பேரு தான் லிபரேஷன். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துலதான் வந்து அந்த முக்திங்கிறதும் இருக்கு. அது நாம போய் சேர வேண்டிய ஒரு இது மாதிரி கிடையாது. நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற, நம்ம வடிவமைச்சுக்கிட்டே இருக்கிற மனசு அந்த கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டோம் அப்படிங்கும் போது அது ஆல்ரெடி அந்த ஃப்ளோல தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு தேவையான இப்போ வெல்த்தா இருக்கட்டும், நமக்கு தேவையான ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், வசதிகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே எல்லாமே இயற்கையில உலகத்துல இருக்கு. நமக்கு தேவையானது வந்து எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு அதை ரிசீவ் பண்றதுக்கு நம்ம நிறைய முன்முடிவுகள் வச்சிருக்கோம், நிறைய வந்து பிளாக்கேஜஸ் வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம இந்த மாதிரி முன்முடிவுகள் காரணமா தப்பா புரிஞ்சுக்கிறதுனால நம்ம பண்ற செயல்கள் எல்லாமே வந்து வேற விதமா அமைஞ்சிடுது, முரண்பாடா அமைஞ்சிடுது. சோ இப்ப இதை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஒரு இப்போ இந்த கல்யாணத்துக்கு பார்க்கும்போது, யங் ஏஜ்ல உள்ள பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பார்க்கும்போது எங்க அப்பா வந்து ஒரு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, அது ஞாபகம் வந்தது, அதாவது இனிமேலா பிறந்து வரப்போறான், இனிமே பிறந்து வர்றவனை வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல, சோ ஆல்ரெடி எங்கேயோ பிறந்துட்டான், அவனை மீட் பண்ண போறாங்க, அவங்க அரேஞ்ச் பண்ண போறாங்க கல்யாணம் போதுங்கும் போது அந்த கான்டெக்ட்ல சொல்லுவாங்க, இனிமேலா பிறந்து வர போறான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. லிபரேஷனா இருக்கட்டும், நமக்கு தேவையான எல்லாமே, ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே ஆல்ரெடி இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நமக்கு தேவையானதை நாம போய் எங்கேயோ, நமக்கு முதல்ல இருக்கா இல்லையான்ற கேள்விய வந்து முதல்ல விடணும். நமக்கு தேவையானது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைதிக்கு வரணும் முதல்ல. இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு டவுட் பண்ணிட்டு அந்த அதுலேதான் நம்மளோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. சோ கிளியரா இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படிங்கறதுல மனசு அமைதியாயிட்டு, ஓகே இப்போ ஏன் நம்மளுக்கு இன்னும் நம்மளால ரியலைஸ் பண்ண முடியல, நம்மளால ஏன் அதை வந்து நம்மளால அனுபவிக்க முடியல அப்படிங்கிற கேள்விக்கு வரும்பொழுது, நம்ம எல்லாமே நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், கருத்துகள், நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் மூலமா, சொசைட்டி மூலமா, நாம புரிஞ்சுக்கிற விதத்துல நிறைய விதத்துல வந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரிதான் நம்ம உலகத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும், அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். சோ அந்த மாதிரி விஷயத்துல நம்ம எப்படி பர்சீவ் பண்றோமோ அதுல வந்து நிறைய முன்முடிவுகள் இருக்கு.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம், பணம்ன்றதே வந்து ஒரு 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 ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் மாதிரியோ, அல்லது வந்து நம்ம வந்து பணம் இருந்தால் நம்ம வந்து ஒரு நம்ம கேரக்டர் சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது நிறைய இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள ஃபீட் ஆயிடும். ஆனால் இதுக்கு தான் பேர் வேல்யூ கான்ஃப்ளிக்ட்ன்னு. நமக்கு அதுதான் வேணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது இருந்தா நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நபரா மாறிடுவோமோ அப்படின்னு நம்மளுக்கு உள்ள புகுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இந்த இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த முரண்பாட்டுக்குள்ளே வந்து நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கோம். நமக்கு இது வேணும்னு தெரியுது, ஆனா அது இருந்தா அப்படி ஆகும்னு தெரியுது, ஆனா நம்ம அதை முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு முன்மொழிவுகள், தப்பான டேட்டா அல்ல தப்பானதுன்னு கூட இல்லை, நமக்கு எப்படி எப்படி இருக்கோ நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃபீடா இருக்கு. அந்த ஃபீடான முன்மொழிவுகளோட நம்ம ஆப்ரேட் பண்ணும்பொழுது நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்க தவறுறோம், அல்லது தேவையில்லாத விஷயத்துல வந்து நம்ம நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு ஒரு போராட்டமாவே எல்லாத்தையுமே பாக்குறோம். இப்போ ஐயா வந்து எழுது எழுது ஞான புரிதல் எழுது, என்லைட்டன்மெண்ட் இஸ் ஈஸி அப்படிங்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான் எல்லாமே ஈஸி தான் லைஃப்ல. கண்டிப்பா அதுக்கு முயற்சி தேவையா? முயற்சி தேவை. நமக்கு புரிதல் தேவையா? தேவை. எஃபர்ட் தேவையா? தேவை. சரியான ஆட்டிடியூட் தேவையா? தேவை. ஆனா நம்ம எல்லாத்தையும் காம்ப்ளிகேட்டடா ஆக்கிட்டு அப்புறம் நம்ம மாஸ்டர் ஆகணும்ன்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா எல்லாமே எளிமையா தான் இருக்கு. அப்போ நமக்கு உள்ள பேரியர்ஸ், அதாவது நமக்கு உள்ள அந்த பிளாக்கேஜஸ் அல்லது வந்து தடைகள், நம்ம எதெல்லாம் வந்து ஒரு பிடிவாதத்தோட இருக்கும், இப்படி இப்போ அம்மா வந்து என்கிட்ட அன்பா இருக்காங்க, அல்லது கணவரோ அல்லது பாஸோ நம்மளை ரெஸ்பெக்ட் இப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். அந்த டிமாண்டுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருந்தாதான் நம்ம அதை வந்து ஏத்துக்கிறோம். அப்படி இல்லாம ஆக்சுவலா அது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையுமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட, திறந்த கண்ணோட்டத்தோட பாக்குறது இல்லை. ஸோ பாட்டம் லைன் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கு அப்படிங்கறதுல முதல்ல வந்து மனசு அமைதி ஆயிட்டு, சரி இப்போ அதை நான் என்னோட லைஃப்குள்ள நான் கொண்டு வர்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அப்போ ரெண்டு விஷயம்தான், எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும் கரெக்டா, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. யோகாலே அப்படிதான், யமா நியமா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்போ எதெல்லாம் செய்யணும், அந்தந்த செயலுக்கு எது நம்மளுக்கு முக்கியமா இருக்கோ, அவன் சொல்றான் இவன் சொல்றாங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கா ஒரிஜினலா இது முக்கியம், ஹெல்த் முக்கியம், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வேலை முக்கியம், இது முக்கியம் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் இன்னைக்கு செய்யணும், இப்போ செய்யணும். அந்த மாதிரி செயலை கையில எடுக்கணும். எப்ப கையில எடுப்போம்? எனக்கு வருமா வராதான்னு டவுட் ஆகிட்டே இருந்தா எடுக்க மாட்டோம், வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணுமோ அந்த செயல்ல இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறோம். சரி இப்போ இந்த மாதிரி செய்யறதுக்கு எது தடையா இருக்கு? ஒரு சோம்பேறித்தனமோ, அல்லது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதோ, அல்லது வந்து மனசுல உள்ள குழப்பங்களோ சஞ்சலங்களோ, அல்லது வந்து நிறைய பயமோ, இது மாதிரி அகப்போராட்டம் தான் வந்து இதுக்கு தடையா இருக்கு. அப்போ இந்த அகப்போராட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம இதெல்லாமே வந்து ஒரு ஷேடோ மாதிரி தான் வருது, இதை நம்ம வந்து இவ்வளோ பெருசா வந்து இது பண்ணிக்க தேவையில்லை, எதெல்லாம் வருதோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த இதை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கு, அந்த இமோஷன்ல இருக்கிற எனர்ஜி எடுத்துக்கிட்டு செயலுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாம நமக்கு நாமே போராட தேவையில்லை, நமக்கு நாமே முரண்பட தேவையில்லை அப்படிங்கறத புரியும் போது அந்த அகப்போராட்டம்ங்கிறது அப்படியே வந்து டிசால்வ் ஆயிடுது, கரைஞ்சு போயிடுது. அது நம்ம செய்ய வேண்டாதது, நமக்குள்ள போராடுறது செய்ய வேண்டாதது. நமக்கு என்ன வேணுமோ அந்த செயலுக்கு அடுத்து என்ன நான் பண்ணணும், எந்த சந்தேகமும் இல்லாம எனக்கு இது வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா பிரச்சனைகள் வரும், அது ரிலேட்டடா சேலஞ்சஸ் வரும், ஆனா அந்த சேலஞ்சஸ்லயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பும் வரும். நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அதை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கான என்னென்ன ரிசோர்சஸ், நபர்களா இருக்கலாம், இல்லது வந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் கூட வரும், ஆனா நம்ம முதல்ல ரெடியா இருக்கணும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓப்பன் ஆயிட்டோம், இங்க இன்டர்னலா ஃப்ரீ ஆயிட்டோம் மனசளவுல, எக்ஸ்டர்னலா இதுதான் தேவை, அது வந்து எனக்கு தேவை, அவங்க சொல்றாங்கன்னு மற்றவங்களுடைய கருத்தெல்லாம் எடுத்துக்காம என்னுடைய சுய புத்தி வச்சு நான் ஒரு இதை முடிவு பண்றேன் அப்படின்னா, ஓகே இதுல நான் நின்று சாதிக்க போறேன், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும், ஆனா அது வந்து ஒரு எதுக்காகங்கிறது நமக்கு புரியுது இல்ல, இந்த ஒரு விளைவுக்காக நம்ம இதுக்குள்ள போறோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோன்னே புரியலனாதான் பெரிய பிரச்சனையா இருக்கும், தலைவலியா இருக்கும். இப்ப இங்கதான் போறோம்,
அதுக்கு நடுவுல கொஞ்சம் முன்ன பின்ன ஏதோ ஒண்ணு வருதுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ நம்ம இதுதான் வேணும்னு ஒரு டைரக்ஷன் செட் பண்றோம், ஒரு கோல் செட் பண்றோம், ஒரு இப்போ பல பக்கமா போலாம் இல்லையா, அப்படியெல்லாம் இல்லாம இந்த பக்கம் தான் போறோங்கிறதுக்காக கோல் செட் பண்றோம். செட் பண்ணிட்டு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதாங்கிற இதெல்லாத்தையும் விட்டுரலாம். அதை தான் டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டாலும் சரி, நமக்கு தேவையானது எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கு, நமக்கு எல்லாமே எளிதா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல இருந்தாலும் சரி, அந்த இதை டிராப் பண்ணிட்டு நம்ம இப்ப செய்ய வேண்டியது ஒரு செயல், ஒரு பேபி ஸ்டெப், ஒரு அடி அதை நோக்கி நம்ம போகணும். இன்னைக்கு இப்போ அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். சோ இது மட்டும் நம்ம பண்ணணும்னாலே நம்மளுக்கு உள்ள தேவையில்லாத அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறது வந்து நாம வந்து துரத்தி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நம்ம அடையணும்னு அவசியம் இல்லை, தானே நம்மளுக்குள்ள ஃப்ளோ ஆகுது. அப்போ நம்ம எஃபர்ட் எங்க இருக்கோ அதை நம்ம கரெக்டா பண்ணிடுறோம், தேவையில்லாத இடத்துல எஃபர்ட்டை நிறுத்திடுறோம், அப்ப ஆட்டோமேட்டிக்கா விஷயங்கள் நடக்குது. ஸோ இதைத்தான் வந்து சில சமயம் வந்து மிஸ்டிக்கல் ஆக்கி இந்த சீக்ரெட் புக்ல அதுல இதுல எனர்ஜி வைப்ரேஷன் நிறைய விஷயங்களை சொல்லி ஒரு மந்திரத்தினால மாங்காய் வர மாதிரி காமிக்கும் போது நமக்கு ஒரு ஆசை வந்துருது, ஷார்ட்கட் மாதிரி அது தோணுது. நமக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை. நம்ம அதே மாதிரி கஷ்டப்பட்டு ரொம்ப சுமந்து அப்படியே வேதனைப்பட்டு தான் எல்லாத்தையும் அடையணுமானா அதுவும் தேவையில்லை. பியூட்டிஃபுல்லா இந்த புரிதலோட நமக்கு என்ன உண்டோ அதை எடுத்துட்டு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சாலே இப்ப எல்லாம் 100% நடக்குமா அதெல்லாம் யாரும் கேரண்டி பண்ண முடியாது, ஐயாவும் கேரண்டி பண்ண முடியாது, ஐயாவுக்கே யாரும் கேரண்டி பண்ண முடியாது. ஆனா நம்ம போற டைரக்ஷன் இதுதான், இப்போ அது சரியில்லையா, சரி கொஞ்சம் டீடூர் பண்ணிக்கணுமா பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு தெளிவோட நம்ம லைஃப்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா சஃபரிங் வந்து தேவையில்லை. பட் சின்ன சின்ன பெயின் பாயிண்ட்ஸ் வருது, அதெல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், எதுவுமே தோல்வின்னு கிடையாது, நம்ம லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம ஓ இப்படிதான் இப்படிதான்னு கத்துக்கிறோம், எதுலையுமே வந்து நிக்கல, ஒரு சுதந்திரமா விடுதலையா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுடைய அந்த ஜேர்னி வந்து பியூட்டிஃபுல்லா ஆரம்பிக்குது. அப்போ அதுல வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அழகா வந்து கனெக்ட் ஆயிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்குள்ள இந்த போராட்டத்தை வந்து அகப்போராட்டத்தை வந்து அதுல இருந்து வெளியே வரணும். அதுக்கான ஒரே தீர்வு நம்ம மனசுலதான் அந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை பத்தி என்னன்னு புரிஞ்சுக்கணும், அங்க எப்படி இது வந்து சால்வ் ஆகுது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மற்றபடி வந்து நம்ம ரிலாக்ஸ்டா டிராவல் பண்ணலாம், என்னென்ன வந்து தேவையோ எல்லாமே இங்க இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்திருக்கோம், இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா தகுதியும் ஆல்ரெடி வந்துருச்சு, நம்ம டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்துட்டோம். சோ இனிமே நம்ம வந்து தகுதிக்காக போராட தேவையில்லை. சோ அந்த ஒரு இந்த புரிதலோட புறத்துக்கான தேவைகளையும் நம்ம பியூட்டிஃபுல்லா பூர்த்தி பண்ணிக்க முடியும். நிதானமா அடுத்தவங்களை ஏமாத்த தேவையில்லை, அடுத்தவங்களோட நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை, எப்ப பாரு காம்படிட்டிவா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க தேவையில்லை, நம்ம விஷயத்த நம்ம எப்படி வளர்த்துக்கலாம் அடுத்து எப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கோ எக்ஸிஸ்டன்ஸ், நாமளும் நம்ம ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு நாமளும் இருந்து அடுத்தவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அழகான ஒரு ஜேர்னியா இதை வந்து டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நாள் ஆகலை, நமக்கு அதை ரிசீவ் பண்ணி ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் வர்றதுக்கு லேட் ஆகுது. ஸோ அது இப்போ இந்த புரிதல் மூலமா நம்மளுக்குள்ள உள்ள இந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பிடிவாதங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம ஓப்பன் மைண்டடா ஒரு சரியான கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை அணுகும் போது கண்டிப்பா வந்து ஒரு ஈஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் போராடி போராடி நம்ம ஒவ்வொன்றத்தையும் கஷ்டப்பட்டு தான் அமையும் முதல்ல எல்லாம். இப்போ வந்து ஒரு அதுவே நேச்சுரலா வருது, வர்றது வருது, வராதது வரல, வராததுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வர்றத நம்ம பியூட்டிஃபுல்லா ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இதோட நான் வந்து என்னோட அந்த நான் ஷேர் பண்றது பண்ணிட்டேன். இப்போ உங்களுடைய கேள்விகள் அல்லது வந்து எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணுங்க, ஃபேன்ஸ்ரைஸ் பண்ணிட்டு. முதல்ல உங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சா, ரெசனேட் ஆச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா? மேடம் பேசலாங்களா? ஆ பேசுங்க. ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க. எக்ஸலன்ட் மேடம், உண்மையா தான் மேடம். அதாவது நீங்க சொன்ன அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆக்சுவலா ரியலா நானே கடந்து வந்த மாதிரிதான் இருக்கு. அது மாதிரிதான் உண்மையும் கூட. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாம கடந்து வந்த பாதையில நிறைய விஷயங்கள் எதை நோக்கி போயிருக்காங்கட்டா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அதிகமான தாக்கத்தை உருவாக்கிட்டே இருக்கு. அது உருவான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கடந்து வந்தவங்களோ இல்ல அந்த இடத்த விட்டு வெற்றி அடைஞ்சவங்களோ நம்ம சந்திக்கிறதே இல்லை. எனக்கு மட்டும் அப்படிங்கிறவங்கள மட்டும் தான் நிறைய பாக்குறோம். எனக்கு மட்டும் கஷ்டம்,
எனக்கு மட்டும் பிரச்சனை, எனக்கு மட்டும் தொந்தரவு, இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு தான் நம்ம அதிகமா மீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ். அப்போ இந்த பகவத் பாதி ஐயாவோட கனெக்ட் ஆனி அதுக்குள்ள வந்து எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்திக்கிற இல்லாத நாம சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற எண்ணமே தோண வைக்கிறது. அப்போ அந்த எண்ணம் தோண வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பழைய நினைவுகள் எனக்கு மட்டும் அப்படிங்கிற இடம் காணாம போயிருச்சுங்க. அப்ப பிரச்சனைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு கத்துக் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது இப்ப நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டடா இருக்கு. உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்தேன், புதுசா மக்களை பார்த்த அப்படிங்கிறப்ப அதே சேம் ஐயாவோட வந்து 6-7 வருஷம் அந்த ஜர்னியில இருக்கனா வந்து பாத்தீங்கன்னா அது புரியறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 இயர்க்குள்ளதான் எல்லாமே புதுசா தெரியுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழக்கமான விஷயங்களா தான் இருக்கு. முதல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயம், கோபம், எரிச்சல் இல்லைன்னா சீக்கிரமா வந்து சண்டை போட்டு அவங்களை விலக்கி தள்ளுறது, இந்த மாதிரி செயல்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யமா வந்துருச்சு. சரி, அவங்க அப்படிதான், நான் அதை புரிஞ்சுக்கல, எனக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அது இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க. அதனால ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க உங்களுடைய ஸ்பீச் ஆகட்டும். அது இன்னொன்னு சொல்லிக்கிறேன் மேடம், அந்த பிரியா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க ஏதோ கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அதுல சஜஷனா இருக்கு. மேபி அவங்க 3-day class வந்து முழுமையா அட்டன் பண்ணியிருக்காங்களான்றது தெரியல, பட் அது ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சொல்லி ஆகணும், இதனால் வரைக்கும் நீ நாங்க மீட்டிங்ல பார்த்த கேமா மேடம்க்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு, இந்திய பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தேங்க்யூ மேடம். நிஜமா மேடம். ஓகே ஓகே, நீங்கெல்லாம் சொல்றீங்கன்றதுக்காக அப்படியே மெயின்டைன் பண்ண மாட்டோம், பட் எல்லாமே யா எல்லாமே எம்ப்ரேஸ் பண்ணிக்கிற மாதிரியா அந்த அந்த மூட் இன்னும் அப்படியே அந்த வைப் இருக்கு. மனசுல வந்து ஒரு சந்தேகத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நமக்கு நமக்கு கிடைக்குமா 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 கிடைக்குமான்னு ஃபர்ஸ்ட் அதை ஆஃப் பண்ணணும். நமக்கு தேவையானது எல்லாமே இங்க இருக்கு, நமக்கு இல்லாட்டி யாருக்கு இருக்க போகுது, நமக்கு தேவையானது இங்க இருக்கு. அப்போ நாம எங்க நமக்கு இருக்கா இல்லையான்றதுலயே நம்ம 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 வாழ்க்கை வந்து ஃபுல்லா நம்ம கவனம் அட்டென்ஷன் போயிடுது. இப்போ இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஓகே இப்போ அதை எப்படி நான் எப்படி அடைய போறேன் அல்லது நான் எப்படி அதை வந்து என்னோட லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன் கொண்டு வர போறேன் அப்படிங்கிறது தான். இப்போ இது லிபரேஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டு இப்போ ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி எது எடுத்துக்கிட்டாலுமே புதுசா எதையோ நம்ம வந்து ஒரு எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ண முடியாது. எனர்ஜி வந்து எப்பயுமே வந்து ஒன்னுல இருந்து இன்னொரு விதமா தான் மாறிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் இருக்கு. அப்போ நாம அதுக்கு கோளாரா எதிர்மறையா என்னென்னலாம் பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பண்றத நிறுத்தினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடு. அதுக்கப்புறம் அடுத்து ஓகே இப்ப எனக்கு இது இருக்குன்னு தெரியுது, அதை நோக்கி நான் இப்ப பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு மொமெண்டம் வருது, ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு எனர்ஜி வருது அதை நோக்கி போகணுங்கிறது. ஸோ அதையும் நம்ம செயலும் எடுத்து நம்ம பண்ணாதான் கிடைக்கும். அதை விட்டுட்டு உட்காந்து ட்ரீம் பண்ணிட்டே அதாவது பகல் கனவு காண்டுட்டே இருந்தாலும் அது வந்து கிடைக்க போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்குங்கிற ஒரு அமைதியோட அடுத்து நம்ம செயல்ல கம்ப்ளீட்டா 100% இறங்கி நம்ம அது ரிலேட்டடா செய்யணும். இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஒரு செயலே இல்லைங்கிறத முழுமையா நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த எஃபர்ட் இருக்கு. அதுக்கு நம்ம என்னென்னலாம் யாரெல்லாம் சொல்றத பயன்படுத்திக்க முடியுதோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பட் ஓவராலா நம்ம ஜென்ரலா பார்த்தானாலே ஒரு ஒரு பயங்கர ஒரு பொதுவா சோசியலாவே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு இல்லையா, நிறைய நமக்கு அடுத்தவனுக்கு கிடைச்சா நமக்கு கிடைக்காம போயிடுமோ, அங்க இருந்தா நமக்கு பத்தாம போயிடுமோ, அல்லது வந்து ஒரு எல்லாருடைய ஒரு மனநிலையுமே ஒரு ஒரு ஆங்ஸைட்டியோட ஆங்ஷியஸாவே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த இதை தான் வந்து நான் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. எதுனாலும் ஓகே, நம்ம அதுக்கு என்ன ஸ்கெச் பண்ணி என்ன ரூட்டோ அதை நம்ம நிறுத்தி நிதானமா பிளான் பண்ணி அதுல மூவ் பண்ணலாம். பட் இப்ப நமக்கு வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறோம்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு கேரண்டி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறோம் இல்லையா. நம்ம நான் இதுல முதலீடு பண்ணேன்னா எனக்கு லாபம் வருமா, நான் இந்த செயல் செஞ்சேன்னா எனக்கு அதுல வந்து ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத அந்த யாருடைய கேரண்டியோ எதிர்பார்த்துட்டே இருக்கோம் லைஃப்ல. அதை நான் வந்து என்ன சொல்றேன்னா நமக்கு நாமே அது இருக்கு, நம்ம சரியான விஷயத்த செஞ்சுட்டு சரியா போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம காரணமா இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சைட்ல வர்ற எஃபெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கும். ரிசல்ட் வந்து எப்படி இருக்கோ
அது அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவோட நம்ம வந்து நம்ம செயல்ல இறங்கிடணும். அது இல்லாம குழம்பிட்டே ஒரு இன்டெசிசிவா முடிவே எடுக்காம அப்படி மாத்தி மாத்தி சுத்திட்டே இருந்தோம்னா நமக்கு யாராவது ஒருத்தவங்க கேரண்டி கொடுப்பாங்க, யாராவது வந்து நம்மளை காப்பாத்துவாங்க, நம்மளை யாராவது கண்டுபிடிச்சு இதுல இருந்து வெளியில வெளியில எடுத்துட்டு வருவாங்க. அல்லது ஈவன் சில பேர்லாம் ரொம்ப திறமைசாலிகளா இருப்பாங்க, ஆனா அவங்க அதை எடுத்துட்டு செயல்முறைக்கு கொண்டு வர மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்கள கண்டுபிடிச்சு அப்ரிஷியேட் பண்ணி பெரிய ஆள் ஆக்கணுங்கிறதுலே வெயிட் பண்றதுலே வாழ்க்கை போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ஒரு டவுட்டோட அந்த மாதிரி காலத்தை கழிக்காம நம்ம வந்து என்ன தெளிவோ அந்த நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுவும் புறத்துக்கான விஷயமுமே வந்து இந்த ஒரு தெளிவோட நம்ம போகும்போது நம்ம ஜேர்னி கொஞ்சம் ஈஸியா ஆகுது. சரி, வேற என்ன இல்ல. கிருஷ்ணன் ஐயா, நீங்க ஏற்கனவே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணதா இல்ல இப்போ ரைஸ் பண்ணிருக்கீங்களா? மேடம் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன புரியுது? அதாவது ஒரு 6 மாசம் நடக்கும், 8 மாசத்துல நடக்கும் அப்படின்னு எதுவுமே பண்றாங்க ரைட்டுங்களா? நம்ம போடுற டைம் டேபிள்ல லைஃப் வந்து டெலிவர் பண்ணாது. அது லைஃப் போற போக்குல நாம போகணுங்க. இருந்தாலும் நம்மளுடைய ஆசையில நோக்கி நாம போகணுங்க. எதிர்பார்ப்புங்கிறது ரிசல்ட் மேல வந்து அட்டாச் ஆகிட்டோம்னா எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்குங்க. அப்போ வந்து செயலில் வந்து ஒரு பயம் பதட்டம் இதுலதான் செய்வோங்க. ஏன்னா செயலுக்கே சுதந்திரம் இருக்காதுங்க. ஒரு டவுட்டிங் மைண்ட் செட் வந்துட்டே இருக்கு. இது நடக்குமா அப்படின்னு கேட்டாவே அங்கே பயம் வந்துருங்க. ஒருவேளை நடக்காட்டி என்ன ஆகிறது அப்படின்னு நம்ம அதெல்லாம் போனோம்னா ஏன்சியஸ் ஆகி அதே இதுக்குள்ளதான் சுழந்துட்டு இருப்போம். நம்மளால செயல்பட முடியாதுங்க. அப்புறம் ஒன்ன வெறித்தனமா தேடிட்டே இருக்க கூடாதுங்க. அது கிடைக்குதோ இல்லையா, நம்ம இருக்கிறது நம்மனால நம்ம என்ன செய்ய முடியும் மேக்சிமம் அதை செயலா செஞ்சுட்டு ரிசல்ட் பத்தி கவலைப்படாத போயிருக்கீங்கள. அது எப்பவோ கிடைக்கிட்டு கிடைக்காமயே போட்டு அது மாதிரி ரிசல்ட் மேல அட்டாச் ஆகலைனாவே நடக்கிறது நடக்கும்னு எடுத்துக்கோங்க. ஆமா, இப்போ கரெக்ட் தான். இப்ப நம்ம இவ்வளவு பிலாசபி எல்லாம் வச்சிருக்கோம், ரிசல்ட் மேல அட்டாச் ஆகக்கூடாது, அது வரக்கூடாது, இது வரக்கூடாது. பட் நம்மள மீறி ரிசல்ட் மேல அட்டாச்மெண்ட் வரும். வந்தா நமக்கு என்ன பண்ணணும் தெரியும். சரி, அது இருந்தா அதை இக்னோர் பண்ணிட்டு அதை கண்டுக்காம நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரிய புரிய எல்லாத்தையும் ரூல்ஸ் மாதிரி ஆக்கி திருப்பி நம்மள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. இப்ப ரிசல்ட் மேல நம்மளுக்கு கவனம் போயிடுச்சு, திருப்பி வருது அப்படின்னா என்ன, ஓ நமக்கு அங்க போயிடுச்சு கவனம், சரி இப்ப நம்ம செயலுக்கு கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிரேட்டா ஈஸியா பண்ணவே கூடாது. இப்படிதான் ஒரு கடினமாக்காத கடினமாக்காத எளிமையா சுதந்திரமா நம்மளுக்குள்ள நாம முரண்படாம நம்மனால முடிஞ்சத முழுமையா செய்யணும். ரிசல்ட் பத்தி கவலைப்படலினாவே அது முழுமையா செய்வோம். ஆமா, தேங்க்ஸ் மேடம். ஓகே, நன்றி. அதே மாதிரி நமக்கு நம்ம 4 வாட்டி கீழே விழுகிறோம், ஃபெயில் ஆகிறோம், சரியா வரல, சொதப்புறோம், எல்லாமே நடக்குது. பட் ஆமா இல்ல, விழுந்துட்டோம், சரி எந்திரிப்போம், சொதப்பிட்டோம், சரி அடுத்த வாட்டி சொதப்பாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே அப்படி ஸ்டக் ஆகாம நம்ம நமக்கே வந்து கொஞ்சம் நம்மள நாமே மன்னிச்சுக்கிறது கொஞ்சம் கூட வருது. சரி ஓகே, இந்த வாட்டி சொதப்பிட்டோம், சரி அடுத்த வாட்டி ஒழுங்கா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அது மன்னிக்கிறதுனா ஆக்சுவலா ஒருத்தவங்க பெருசா ஒரு இடத்துல இருந்து இது பண்ற மாதிரி அந்த மாதிரி இல்ல. ஆமா, நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்ச கெப்பாசிட்டியில இன்னைக்கு இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது, சரி ஓகே, சரி அடுத்து நம்ம பேசும்போது எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அப்பதான் வந்து அந்த கில்ட்டுங்கிறது இல்ல. ஏதோ ஒன்னு குறை சொல்லி சொல்லி நம்மள குத்தம் சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி உள்ள போயி நமக்கு ஒரு முன்னேற்றமே ஆகாம நம்மளை ஏமாத்து. அதை விட்டுட்டு உண்மையிலே நம்ம இவ்வளவுதான், நம்ம லெவல் இவ்வளவுதான், நம்ம சொதப்பிட்டோம், நம்ம சரியா பண்ணலங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்து எப்படி அதை பெட்டரா பண்ணணுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நம்மள நாமே ஒரு நம்மளுக்குள்ள நாம முரண்படாம இருந்தாவே போதுங்க. அந்த யூனிவர்ஸ் இதை பத்தி எல்லாம் கண்டுக்க வேண்டிய நம்மளுக்கு உள்ளதான் இருக்குங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செயலுக்கு அது வந்துருங்க. நம்ம பேபி டெப்ஸ் ஒரு நம்மளால முடிஞ்சதை எடுத்து வச்சாவே எடுத்து வைக்கிறதோட நாம முற்றோம். அதுக்கப்புறம் அதை பத்தி யோசனையே பண்ண அந்த அதுக்கு மேல எதிர்த்தோம்னாவே அங்க மைண்ட் வந்து சர்க்கஸ் ஆரம்பிச்சிருங்க அவ்வளவுதான்.
அது நீங்க அதான் கவனம் வச்சிட்டோம்னாலே அப்பெல்லாம் பயப்பட தேவையில்லை. வச்சாலும் திருப்பி நமக்கு வர்றதுக்கு தெரியும் வழி, வைக்க தேவையில்லை. நம்ம செயலே வந்து ரொம்ப ஒரு அவ்வளவு ஸ்போர்ட்டிவா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். செயலே வந்து நமக்கு வந்து செயலுக்கான பலன் வந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு திருப்தியை கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த செயல் செய்யறதே அந்த ஜேர்னியே நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் மேடம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட இது பண்ணியே அத்தனை செஞ்சு இறக்கிறீங்க. அவர் செய்யற வேலையை சந்தோஷமா திருப்தியா நிறைவா செய்யணும்னு வந்தாரு, அது ஆட்டோமேட்டிக்கா செஞ்சு எல்லாமே கிடைச்சது கரெக்டுங்களா? இல்ல இல்ல, நம்ம இப்போ எப்பயுமே நம்ம எது வந்து நம்மளுக்கு இயல்பா ஒரு டேலண்டா, அதாவது டேலண்ட்ங்கிறத விட இயல்பா நமக்கு எந்த விஷயம் வருதோ நேச்சுரலா, அது நம்மளுடைய ஒரு செகண்ட் நேச்சராட்டம் வரும். பட் ஆனா வந்து அவங்க இப்போ அவங்க வந்து அந்த எஃபர்ட்லெஸ்ஸா செஞ்சுரி இது சிக்ஸ் அடிக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அவர் பாத்தீங்கன்னா எவ்ரிடே காலங்காத்தால இருந்து எத்தனையோ அவர்ஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சோ ப்ராக்டிஸ் இருக்குங்க மேடம். நான் சொல்லு, அந்த மனசுல வந்து இப்படி ஆகுமா அப்படி ஆகணும் எந்த டவுட்டும் இல்லைங்க. டக் அவுட் ஆனாலும் போயிடுறாரு, செஞ்சுரி போட்டாலும் உடனே குதிக்கிறது இல்லை, அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஒரு நாள் வந்து செஞ்சுரி போடுவார், அடுத்த நாள் அடுத்த மேட்ச்சே டக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை ரெண்டே ஏத்துக்க வேண்டிய மனநிலை வேணும். அதுதான் நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு விஷயத்த எஃபர்ட்லெஸ்ஸா செய்யற மாதிரி நம்ம பாக்குறோம். ஒருத்தவங்க நடிக்கிறதோ இதுவோ ஒரு தத்ரூபமா இருக்கு, ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு. ஒருத்தவங்க பேசுறதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதோ அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவோ மணிக்கணக்கான எஃபர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகே, அது வேற, அது வந்து வெளியில வந்து அது தெரியாது. ஆனா இப்போ அதோட ரிசல்ட்டை வந்து நான் டக் அவுட் ஆனாலும் எனக்கு சரி, சிக்ஸ் அடிச்சாலும் சரி அப்படின்னு அவர் ஏத்துக்கிறாரு அப்படிங்கறது வந்து அந்த மாதிரி கிடையாது. அப்படி ஏத்துக்கலாம் முடியாது. அடிக்கிற எல்லாமே சிக்ஸா அடிக்கணும்னு எய்ம் பண்ணி தான் அடிப்பாரு. அப்படிதான் நம்ம ஒரு செயலும் பண்ணணும், அப்பதான் அது நேர்த்தியா வரும். மனதளவுல போராடக்கூடாதுங்க, செயல் அளவுல ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமா, அதுக்கு மேல எது நடக்குதோ ஓகே, அதை ஈஸியா எடுத்துக்கிறது அவ்வளவுதான். ஏன்னா இவ்வளோ சிக்ஸ் அடிச்ச நான் டக்கூட் அடிக்கலாமா அப்படின்னு போய் அவர் போய் உட்காந்து தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிட்டு ஐயோ அப்படின்னு உட்கார போறது இல்ல. பட் கண்டிப்பா அவருக்கு இவ்வளோ பெரிய ஜாம்பவான் வந்து இவ்வளோ சின்ன மிஸ்டேக் ஏன் பண்ணினாரு, பண்ணாம இருந்திருக்கலாமேன்றத அவர் யோசிப்பார் இல்லையா? அந்த ஃபீட்பேக் லூப் இருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளிப்படையா இருக்கிற பிஹேவியரை வச்சு அவங்களுடைய வெளிப்பாடுகளை வச்சு நம்ம அப்படி எடுத்துக்கணும், சமமா பாக்கணும் அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். சமமா எல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் போக போகதான் வந்து ஓகே, நம்ம எங்க வந்து கவனம் செலுத்தணும், ஓகே நம்ம செயல மட்டும்தான் கவனம் செலுத்த முடியும், அதை மட்டும் செய்வோம் அப்படிங்கும் போது ஒரு பை ப்ராடக்டா சைடு எஃபெக்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம். அந்த ஒரு அப்பதான் வந்து, அதாவது நம்ம அந்த சமநிலைங்கிறது வந்து நம்ம உருவாக்குறது கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. ஓகே மேம், தேங்க்ஸ். சுந்தர் ராஜ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றீங்க, பேசலாமா? சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டீங்க, ஓகே. பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம வந்து நீங்க இவ்வளவு நேரம் டாக் பண்ணதுல ஒரு விஷயத்துல வந்து செயல் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், செயலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சிலவங்களோட செயல் வந்து இயல்பாவே இருந்திருக்கும் போது அவங்க தொழிலும் செயலும் வந்து ஒண்ணு போல போகும்போது அவங்க வந்து என்ன ஆகுறாங்கன்னா, அந்த தொழிலுக்கு இசைவா போகும்போது அவங்க வந்து மன நிம்மதி கிடைக்குது. சிலவங்க வந்து தொழிலை விட்டுட்டு வெளியே போறாங்க. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. இப்ப தொழில் அந்த இயல்பு தன்மையை விட்டு, எக்ஸாம்பிள் சொல்ல போனா இளையராஜா எடுத்துக்கலாம். இப்ப அவங்க ஐயா வந்து டெண்டுல்கரை பத்தி பேசினாங்க, அவங்க வந்து அந்த இயல்பு தன்மை அவங்களுக்கு ஆல்ரெடி அதுல இருக்குது, இருக்கிறதுனால அந்த துறையை தேர்வு எடுத்ததுனால அவர் ஒரு நிம்மதியா இருக்கிறாரு. அந்த தொழில் மேல ஒரு இயல்பாவே போயிட்டு இருக்கு, அவருக்கு அந்த வேலை வந்து பேர்டனாவே இல்லை. ஆனா பெரும்பாலும் நபர்களுக்கு என்னன்னா, தொழில்கள் வந்து நிறைய பேர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இன்க்ளூடிங் நான் வந்து ஒரு மூணு தொழிலா பண்ணிட்டு இருக்கேன், எந்த தொழிலும் ஒரு ஸ்டெடியா இல்லை. அப்போ என்னோட இயல்பு நிலை என்ன, எப்படி தெரிஞ்சு கொள்றது நம்மளால செயல்ல வந்து காமிக்க முடியும்? நான் செயல் வந்து நம்ம பேசுறோம், நமக்கு ஈடுபாடு இருந்ததுனால், அவருக்கு டெண்டுல்கருக்கு ஈடுபாடு இருக்கிறதுனால செயல் மேல கஷ்டம் இல்லாம ஈஸியா செய்யறாரு. இளையராஜா அந்த தொழில் மேல ஈடுபாடு இருக்கிறதுனால அந்த இசை அவருக்கு இயல்பாவே வருது. அதே மாதிரி நம்மளோட இயல்புத்தன்மையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிடுறது, எப்படி அதை செயலா மாத்துறது,
என்னோட கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து இளையராஜா இசையமைக்கிறதோ, ஒரு நிமிஷம் மியூட் ஆல் போடுறேன், இளையராஜா வந்து இசையமைக்கிறதோ டெண்டுல்கர் வந்து சிக்ஸ் அடிக்கிறதோ அவங்க இயல்புக்கு நேச்சுரலா வர்றதுனால நல்லா பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவே தப்பான கருத்து. இப்போ பார்ட்லி கரெக்ட் பார்ட்லி தப்பு. என்னன்னா, இப்போ எனக்கு வந்து எல்லாருக்கூடையும் பேசுறது பிடிக்கும், அந்த என்ன பிரச்சனை அப்படிங்கறது ஒரு 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 கஷ்டமா இருக்கிறத வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறது வந்து பிடிக்கும்னு வச்சு, அது இயல்பா வருது எனக்கு, நேச்சுரலா வருதுன்னு வச்சுக்கோ. ஆனா அது அதனால வந்து நான் வந்து அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியுமானா, முடியாது. ஒவ்வொருத்தருக்கும், இப்போ இளையராஜா வந்து இசையமைக்கிறதோ அல்லது வந்து டெண்டுல்கர் வந்து இந்த மாதிரி ரன்ஸ் எடுக்கிறதோ, அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு இல்லையா, அது வேணா நேச்சுரலா வந்திருக்கலாம். ஆனா அவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றாங்கல்ல கிரவுண்ட்ல, அவங்க அந்த பிராக்டிஸ் பண்ற அந்த 6 மணி நேரம் நின்று அவங்க அது பண்றாங்க இல்லையா, அது எதனால பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதுல உள்ள ஈடுபாடுனால அவங்க அதை பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு நேச்சுரலா இதுதான் வருது அப்படின்னா அவங்க ஒண்ணுமே பிராக்டிஸ் பண்ணாம நேரடியா உள்ள இறங்கணும், இளையராஜா போடுற எல்லா டியூனும் வந்து ஆஸ்கார் வாங்கணும், டெண்டுல்கர் வந்து ஒரு ஒரு பேட்டிங்குமே வந்து சிக்ஸ் ஆகணும்ல, அப்படி கிடையாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு எது இயல்பா நம்மளுடைய இதுல வந்து நமக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எதை பாக்குறோமோ அது அப்போ வந்து அது வேலை வேலையா தெரியாது. நம்ம வந்து அதுக்காக வந்து எவ்வளவு மணி நேரம் வேணாலும் செலவிடுறதுக்கு தயாராயிடும். இப்போ ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ரிலேட்டடா ஒன்னு படிக்கணும், ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கு எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும், அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் மோட்ல போயிட்டேன் அப்படின்னா 6 hours 8 hours கூட என்னால உட்காந்து அந்த வேலையை வந்து பண்ண முடியும். ஏன்னா ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியுது, எதுக்காக பண்றேன்னு தெரியுது, அது என்னோட இயல்போட ஒத்து வருதானே. ஆமா, ஒத்து வருது. சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த இயல்பு வர்றதுனால ஈஸியா அவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க செட் ஆயிடுது அப்படிங்கிறது கிடையாது. எதை எடுக்கிறோமோ அது அதுல நம்ம இயல்பும் இணைஞ்சிச்சு அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா, அப்போ நம்ம இறங்கி வேலை செய்யறதுக்கு இன்னும் நம்ம ரெடி ஆயிடுறோம்னு அர்த்தம். அதுல வர கஷ்ட நஷ்டம் எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாராயிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம இருந்து சைட்லயே சப்ஸ்டியூட்டாவே உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆரம்ப காலகட்டத்துல அவர் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாரு, அந்த கிரவுண்டு மத்தவங்க எப்படி விளையாடுறாங்க என்ன ஏது இது இதுதான் அவரோட உலகமே. அப்போ நம்ம பண்றோமா பண்ணலையா சக்சஸ்ஃபுல்லா இருக்கமா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை, ஆனா அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த எஃபர்ட் போட நம்ம ரெடி ஆயிடும். அதுக்காக சஃபர் ஆகுறதுக்கு, அதுக்காக கஷ்டப்படுறதுக்கு கூட நம்ம ரெடி ஆயிடும். ஏன்னா அது கஷ்டம் மாதிரி ஒரு ஒரு இருக்காது அது. ஏன்னா நமக்கு புரியுது ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் என்னவா இதுதான் நம்ம நின்னு பண்ண போறோம் நிலையா அப்படிங்கும் பொழுது அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது நம்ம அந்த எஃபர்ட் போடுறதுக்கு தயங்குறது இல்லை. ஸோ இப்ப நீங்க சொன்ன அந்த ரெண்டு பேருமே எல்லா மாஸ்டர்ஸுமே, மாஸ்டரிங்கிறதே ஒரு ஒரு விஷயத்துல எப்ப வருதுன்னா 10,000 hours, அதாவது 10,000 மணி நேரம் ஒரு விஷயத்துல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல போட்டாதான் அதுல கொஞ்சமாவது நமக்கு வந்து ஒரு 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 அனுபவம் ஏற்பட்டு வருது. நான் இது எல்லாமே புறம் ரிலேட்டடா சொல்றேன். ஸோ நமக்கு ஒரு ஒரு தொழில வந்து, இப்ப நீங்க 3 தொழில் பண்றோம் எதுவுமே எனக்கு ரெசனேட் ஆகல அது இதுன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து நீங்க 10 மணி நேரம் அதுக்குள்ள வந்து நீங்க அதுலயே வந்து ஊறி நீங்க அதை டிராவல் பண்ணீங்க அப்படிங்கும் பொழுதுதான் அதுல ஏதோ கொஞ்சமாவது நம்ம தேறி வெளியில வர்றோம். இப்போ அந்த 10,000 hours 10,000 மணி நேரம் அதுல உள்ள செலவு பண்றதுக்கு நம்ம நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வெல்டிங் ஒர்க்ல கொண்டு போய் உங்களை விட்டோம்னா உங்களுக்கு அது என்னங்கிறதே ஒரு பிடிபடலை தெரியல, அது சரியா செட் ஆகல, அது உங்களுக்கு வரல அப்படிங்கும் பொழுது உங்களால அவ்வளவு மணி நேரம் போட முடியாது. இப்ப இதே உங்க இயல்புக்கு என்ன மாதிரி ஒரு நேச்சுரலா வருதோ அப்படிங்கும் போது அதுக்கு எஃபர்ட் தேவையே இல்லாம வந்துருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, அது கிடையாது. நம்ம எதிர் அந்த எஃபர்ட் போடுறதுக்கு ரெடி ஆயிடுறோம், அதனால சக்சஸ்ஃபுல் ஆகுறோம். உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதா? கேக்குது, புரியுது. நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இயல்பு தன்மை வந்து நான் கேட்டது என்னன்னா, இயல்பு நமக்குள்ள இருந்து அது கூட சேர்ந்து ஓடுறோம்னா நம்மளோட புரிதல் தன்மையும் கூடுதலாகும், நம்மளோட போகக்கூடிய வேலையும் வேலை பொழு தெரியாம ஈஸியா இருக்குங்கிற மாதிரி நான் ஆங்கிள் நான் பார்த்தேன். நீங்க அதை கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றீங்க. வேலை பழு தெரியாம இருக்காது, அந்த எவ்வளவு பழுவா இருந்தாலும் அது அது ஒரு பழு, அதாவது அதுக்காக வேண்டி நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம அது பயப்பட மாட்டோம்.
அதுலதான் இறங்கி நின்னு செய்ய போறோம்னு சொல்லும் போது அது அது வந்து ஒரு அப்பதான் வந்து அது ஒரு மிஷனாட்டம் ஆயிடுது. சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வந்து ஐ எம் ஆல்மோஸ்ட் 47. இப்ப நான் வந்து படிச்சது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் வந்து அது விரும்பி படிச்சேனா கிடையாது, எனக்கு வந்து லாயர் ஆகணும் அல்லது வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ஏதோ ஒரு உண்மையோட தேடுதல் ஏதோ அந்த மாதிரி, சரியா எனக்கு தெரியல என்ன வேணும்னு. எல்லாரோட தேடுதலும் தெரிய மாட்டேங்குது. ஆமா, பிரச்சனை நமக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சா. இப்ப என் தம்பி எல்லாம் அப்படி கிடையாது, படிச்ச உடனே அவன் மெடிசன், அவன் டாக்டர், அவனுக்கு வந்து அவ்வளவு கிளாரிட்டி, அதாவது என்ன வேணுங்கிறது. சோ இப்ப வேணும்ன்றது என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம், ஏன் நமக்கு என்ன வேணும்னு தெரியாம இருக்கிறது. பட் பரவாயில்ல, அப்போ எந்த மாதிரி ஒரு அணுகுமுறை எடுத்தனா, எனக்கு எது வேணும்னு தெரியல, சரி எது கிடைக்குதோ எதுல இருக்குமோ அதை 100% நம்ம பெஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது மட்டும் புரிஞ்சுது. சோ நம்மளால எப்படி என்ன முடியுமோ அதை பெஸ்டா பண்ணணும். சரி ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சோம், அதுக்கப்புறம் சரி இண்டஸ்ட்ரியலிஸ்டா போகணும் அப்படி இப்படின்னா, ஆனா மேற்கொண்டு படிக்க முடியல. அப்புறம் குடும்ப சூழ்நிலை, சரி ஐடில போனாதான் இதுவாகும். அப்போ அது ஒரு காரணம் இருந்தது, எனக்கு அது சுத்தமா வரல ஐடி. ஆனாலும் 12 வருஷம் அதுல வந்து இப்ப மெக்கானிக்கல்ல பார்த்தா நான் தான் வந்து டாப்பர் எங்க கிளாஸ்லே. ரெண்டு பொண்ணுங்க தான், ஹோல் இது மென்னு தான். பட் ஆனா மெக்கானிக்கல் எனக்கு ஏதாவது பாடம் ஞாபகம் இருக்கா இன்னைக்குன்னா சத்தியமா இல்லை. ஏன்னா அதெல்லாம் விரும்பி புரிஞ்செல்லாம் படிக்கல, பட் அது ஏதோ கரெக்டா பண்ணணுங்கிறதுக்காக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஐடில போனாதான் சம்பாதிக்க முடியுங்கும் போது அது ஒரு தேவை இருந்தது, கட்டாயம் இருந்தது. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, வரல. எப்ப பாரு வந்து ஒரு ஒரு சரியான புரிதலோ அதுல, எனக்கு வந்து லேர்ன் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுல வந்து லேர்ன் பண்ணணுங்கிற மோட்டிவேஷனே இருக்காது, ஏன்னா அது விளங்காது எனக்கு. ஆனாலும் அதுல நான் வந்து இருந்தேனான்னா எனக்கு தெரியும் நான் உள்ளுக்குள்ள ரொம்ப சுமாராதான் இருக்கேன்னு, ஆனா வெளியில வந்து என்ன தேவையோ அந்த வேலையை நம்ம டெலிவர் பண்ண முடிஞ்சுது. சோ அதுல என்ன பெஸ்டோ அதை நான் பண்ணணும், அவ்வளவுதான் பண்ண முடியும், அதை நான் பண்ணினேன். ஸோ அதுக்கடுத்து வரும்போது பார்த்தோன்னா யோகா டீச்சர் ட்ரைனிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, அது அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாம் கடைசியில் சார்ட் அவுட் பண்ணி என்ன புரிஞ்சுதுன்னா, நமக்கு இயல்பாக இதுதான் வருதுங்கிறதுனாலயே இது ஒரு ஒரு ஸ்கில்லாகவே தெரியல. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம லைஃப்பை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், மனசை பற்றி, உடம்பை பற்றி, இது ஆன்மீகத்தில் உள்ள தேடல், இதுதான் மெயினாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இதுல உள்ள இந்த விஷயம், இதுல உள்ள இந்த விஷயம், இது எல்லாத்தையும் கலந்து நமக்கு என்ன வருது எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணணும் அப்படிங்கும் போது இன்னொன்னு லைஃபும் அதுக்கு இடம் கொடுத்தது. முதல்ல வந்து நம்ம வேற விதமா ஏர்ன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும் போது நம்ம அதை பண்ணணும். பட் இப்ப வந்து சரி நமக்கு என்ன வேணுங்கிறதையும் நம்ம பண்ணி அதுலயும் ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ண முடியுங்கும் பொழுது சரின்னு அது பியூட்டிஃபுல்லா அதுவே அடாப்ட் ஆச்சு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன தெரிய என்ன வேணும்ன்றது தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, எது இப்போதைக்கு இருக்கோ அதுதான் உண்மை, நம்மளோட உண்மை. இப்போ உங்க கையில என்ன தொழில் இருக்கோ அதுதான் உங்களோட உண்மை, அதுல வர்ற கஸ்டமர், அந்த தொழில் தான் முக்கியம், அந்த கஸ்டமர்ஸ் தான் முக்கியம், அவங்களுக்கு கொடுக்குற டெலிவரி தான் முக்கியம், அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் தான் முக்கியம்ங்கிற மாதிரி வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா உங்களோட பெஸ்ட கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா லைஃப் வந்து உங்களை அடுத்த லெவல்ல தூக்கி போடும். அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னொன்னு, நான் எனக்கு முன்னாடியே இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு தெரிஞ்சிருந்தா கூட எனக்கு அது கெப்பாசிட்டி இருந்திருக்குமானா, இல்லை. அதை ரிசீவ் பண்ணிக்க கூடிய அந்த இது இருந்ததானா, இல்லை. ஆனா இப்போ இவ்வளோ வருஷம் காலங்கள் என்னென்னவோ பண்ணணுமே அதெல்லாம் வேஸ்டானா, கிடையாது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ பியூட்டிஃபுல்லாக கலந்து இப்போ இதுதான் என்னுடைய ஒரு சிக்னேச்சர் எக்ஸ்பீரியன்ஸா வருது இல்லையா. இவ்வளோ பலதரப்பட்ட ஒரு விஷயத்தோட கலவை மாதிரி இன்னொரு ஹேமா இருக்க போறது இல்லைல்ல. சோ எதை பத்தியும் நம்ம வந்து இப்ப சில பேருக்கு தெரியுது சில பேருக்கு தெரியல, தெரியாதவங்க என்ன பண்ண முடியும், தட்ஸ் ஓகே. கட்டாயம் இன்னைக்கே தெரிஞ்சுதான் போகணுமானா அது ஒரு விதம். பட் நம்ம வாழ்க்கை சூழ்நிலையில அப்படி இல்லை இல்லையா, நம்ம ஆல்ரெடி அடல்ட், நம்மள சுத்தி குடும்பம் எல்லாம் இருக்கு. அப்போ நம்ம இதனாலதான் அப்பதான் வந்து இந்த ஐயானோட புரிதல், நிறைய விதமான இந்த நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா எப்படி நம்ம அதை செயலுக்கு கொண்டு போக முடியும், நம்ம மனசுல வந்து ஆர்வம் வந்தாதான் நான் இதை செய்வேன்ட்டு உட்காந்துட்டு இருக்கணும்னு தேவையில்லை, அந்த மாதிரி பல விஷயங்கள் பியூட்டிஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து நம்மளுக்கே தெரியுது, ஓகே நம்ம இப்ப இந்த 3 தொழில இன்னும் 1 தொழில் வந்து நமக்கு என்ன நேச்சுரலா வருதோ என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு பார்ப்போமானா செஞ்சு பார்க்கலாம். சோ அந்த மாதிரி நமக்கு அந்த தெளிவு வந்து எப்ப வரும்னா, ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு போற தூரம் ஃபுல்லா எனக்கு இப்பவே கண்ணுல தெரியணும்னா வராது. நம்ம டிராவல் பண்ணணும், உள்ள குதிச்சிடணும்,
உள்ள இறங்கி டிராவல் பண்ணணும். ஆனா நம்ம தொலைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், பட் அப்படி இருக்க தேவையில்லை. இப்ப நீங்க வந்து ஒரு முடிவு மட்டும் எடுத்துக்கோங்க, எனக்கு எதுன்னு சரியா தெரியல, பட் ஒரு என்னோட இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இயல்பு மாறிட்டே இருக்கு. இயல்புக்குள்ள நமக்கு என்னென்ன இருக்குன்றதே தெரியாது நமக்கு, இல்லையா? அதனால சோ சில சமயம் வந்து இப்போ நான் பவன்ல கூட ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அவரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஒரு பயோனியர் கான்செப்ட், அசோக்னா, உங்க காஃபி இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்தியால வந்து இது பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அது சக்சஸ் ஆகல. ஏன்னா அப்போ வந்து டீ தான் வந்து ஒரு இதுவா இருந்தது, ஒழிச்சு காஃபிக்கெல்லாம் வந்து 80 ரூபா 100 ரூபாய்லாம் கொடுத்து யாரும் காஃபி குடிக்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்ஸ் தான் வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங்கா இருக்கட்டும், மீட் பண்றதுக்கா இருக்கட்டும், ஒரு வேற விதமான ஒரு காரணத்துக்காக காஃபி ஷாப்ஸ் தான் இப்ப பாஷா நிறைய வந்துட்டு, ஈவன் ஃபில்டர் காஃபி என்னென்னவோ வெரைட்டில காஃபி ஷாப்ஸ் இப்ப பூம் ஆயிடுச்சுல. சோ அந்த அந்த என்விரான்மெண்ட்டும் ரெடி ஆகுது. அப்போ அந்த கான்செப்ட் கொண்டு வந்து இது பண்ணும்போது சிங்க் ஆகும், பட் அவங்க வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே அது பயனியரா யோசிக்கும் போது அது அந்த சமயத்துல சிங்க் ஆல அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாமே கரெக்டான ஸ்கெடியூல்ல தான் நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்கு. நம்ம எதையும் மிஸ் பண்ணல. எங்கேயோ இருக்க வேண்டிய நாம இங்க இன்னைக்கு இங்க இருக்கமே அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். நம்ம இப்போ ஒரு முடிவு எடுத்துக்குவோம், நம்மளோட இயல்பு என்னங்கறது நம்மளுக்கே புரியும் பொழுது ஒரு ஒரு இந்த மாதிரியும் ஒரு ஈஸியா ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு தொழில் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு தோணும் போது, எனக்கு அது கிளிக் ஆகும் போது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு இப்போ இருக்கிறத ஆனர் பண்ணுங்க. அந்த ஒரு விஷயத்துலதான் பல தரப்பட்ட நபர்களை நம்ம சந்திப்போம், வேற வேற ஐடியாஸ் வரும், அது அதை அடுத்து அடுத்து அப்படியே அது கனெக்ட் ஆகும். நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல கம்ப்ளீட்டா இதுவாயிடுங்க. நம்ம என்னடா இதை பண்ணிட்டு இருக்கமே, அதை பண்ணிருக்கமே, இன்னும் கூட புரியாம இருக்கமே அப்படின்லாம் இருக்க தேவை இல்ல. அந்த சஃபர் இருக்குது. இப்ப கடந்த 1 இயரா பிசினஸ்ல ரொம்ப டிராப் ஆன ஐயாவோட வீடியோஸ் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் புரிதல் கிடைச்சது. நம்ம தெய்வமணி ஐயாட்ட நான் பேசினேன், பேசும்போது அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் ஷேரிங்ஸ்ல கொஞ்சம் என்னன்னா, அகம் புறம் சொல்லி ரெண்டா பிரிக்கும் போதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஹலோ சொல்லுங்க. அகம் அகம் புறம் ரெண்டா பிரிச்சு சொல்லும் போதே அந்த இடத்துல பெரிய தெளிவு கிடைச்சிருச்சு. அகத்துல நமக்கு செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை, அது சும்மா நம்ம ஹார்ட் எப்படி இயங்குது நம்மகிட்ட கேட்டு எங்களை, நம்ம மூளை எங்கிறத நம்மகிட்ட கேட்டு எங்களை, எதுவுமே நம்ம இயல்புக்குள்ள இல்லை, நம்மளை தாண்டிதான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு, அது இயற்கையின் கட்டுப்பாட்டுல இருக்குது. புறம்ங்கிறது நம்மளோட செயல்ல இருக்குதுங்கிறது தெளிவா புரிய வச்சிருக்காங்க. நான் கிளாஸுக்கு வரல, வீடியோ கேட்கும் போதே எனக்கு புரிஞ்சுது. இன்னொன்னு, ஐயா வந்து திருச்செந்தூர் பக்கம், எனக்கும் குளச திருச்செந்தூர் பக்கம் ஐயா எனக்கு நல்லாவே தெரியும், முன்னாலே தெரியும். அவங்க லாயரா இருக்கும் போதே எனக்கு தெரியும், நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஐயா பார்த்துருக்கேன், தெரியும் எனக்கு. இந்த புரிதல் வந்து எனக்கு அகம்புறம் வந்து ஐயா சொன்ன வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கிடைச்சது. அதை யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது கிடைச்சது. அதை கண்டினியூட்டியா நான் பார்க்கும்போது நிறைய தெளிவுகள், இப்போ பிசினஸ்ல நிறைய மாற்றங்கள், எது வேணும் எது வேண்டாம் நான் இப்போ தெளிவாக முடிவு எடுக்கேன். இது எனக்கு சிரமம் கொடுக்குதுன்னா அது வேண்டான்னு நம்மளை சொல்லிட்டு அதனால நம்ம அதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம், இதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிவிடும், எது நமக்கு வருமோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ சில விஷயங்களை அப்படி ஆல்டர் பண்ணி கொஞ்சம் தெளிவாகிக்கிட்டு இருக்கிற சிரமங்கள் வரும்போது மன சங்கடங்களை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஏதோ செய்ய செஞ்சு ஃபெயிலியர் ஆகும். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரே ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும், அதாவது கிளாரிஃபை பண்றது என்னன்னா, நமக்கு இயல்பா வர்றது அப்படின்னா வந்து நம்ம அதுல வந்து சுலபமா இதுவா இருப்போம் அப்படிங்கிறது கிடையாது. அது நாம சூஸ் பண்றதுனால அதுல வர கஷ்ட நஷ்டத்தை வந்து நம்ம மனப்பூர்வமா ஓபன் மைண்டடா ஏத்துக்கிறோம், அதுதான் வித்தியாசம். அதனாலதான் பெட்டரா இருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் நீங்க ஒரு வார்த்தை இப்ப இன்னைக்கு சொல்லும் போது சொல்லிருந்தீங்க, நம்ம எல்லாமே ரெக்கார்டா எழுதப்பட்டுதான் வந்திருக்கிறோம் அப்படிதான் நீங்க சொன்னீங்க, அப்படிதானே? இல்ல இல்ல, பிறக்கும் போதே எல்லாமே எழுதப்பட்டு கரெக்டா பிறக்கும் போது எழுதப்படல. நம்ம பிறந்து வந்துட்டோம்னாலே நமக்கு லைஃப்ல எல்லா விதமான தகுதியும் இருக்குங்கிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டோங்கிற எழுதப்படல. நம்ம ஆகாமிய கர்மம், நம்ம இன்னைக்கு என்ன செயல் செய்யறோமோ அதுதான் நாளை ஆக போகுது. இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதான் நாளைக்கு வரப்போகுது. அப்போ இன்னைக்கு என்ன செய்ய போறோங்கிறது வந்து, இப்ப எனக்கு கஷ்டமான சூழ்நிலை, குடும்பத்துல வந்து பிரச்சனை இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் என்னுடைய
பழைய கர்மானால சூழ்நிலைகள் அமையலாம், ஆனா ஆகாமிய கர்மாங்கிறது என் கையில இன்னைக்கு உள்ள ஒரு செயல். எவ்வளவுதான் சூழ்நிலை அழுத்தம் கொடுத்தா கூட நான் சரியான விஷயத்த பண்ணணும், இன்னைக்கு நான் சரியான விஷயத்த பண்ணேன்னா நாளைக்கு சரியானது அமையும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நேச்சுரல் லா. அது வந்து 1+1=2 அது மாதிரி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. நான் வந்து என்ன சொன்னேன்னா, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நமக்கு தகுதி இருக்கா, நமக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்லாம் டவுட் பண்ண வேண்டாம். நம்ம பிறக்கும் போதே அந்த தகுதி நமக்கு அந்த டிக்கெட்டோட தான் வந்திருக்கும். நம்ம எல்லாருக்கும் எல்லாம் அமையக்கூடிய ஒரு தகுதிங்கிறது வந்து இருக்கு. நம்ம சில சமயம் ஐயா வந்து அழகா சொல்லுவாங்க, நமக்கு நல்லது வரணும்னா கூட நம்ம பண்ற அந்த ஆகாமிய, அதாவது என்ன செயல் செய்யறோமோ அதை கோளாரா செஞ்சுட்டோம்னா நல்லது வரணுங்கிறது கூட தள்ளி போயிடும். மற்றபடி எல்லாமே எழுதப்பட்டதுன்னு கிடையாது. நீங்க ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு இது பண்ணணும் இதுதான் அப்படின்னா நாளே மாறப்போகுது, அவ்வளவுதான். ஓகே, உங்களுடைய இயல்பு படி நீங்க பண்ணும் போது சுமைகளை வந்து தாங்கறது வந்து நம்ம ரெடி ஆயிடுவோம் இன்னும் நிறைய. அதுதான் உண்மையை ஒழிஞ்சு நமக்கு எல்லாமே அப்படியே ரொம்ப ஈஸியா எல்லாம் இதுவாகுது அப்படின்ற மாதிரி வெளியில தெரியும். செய்யும் போது ஏதோ செயல ஃபெயிலியர் ஆகும்போது மன வருத்தங்கள்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆக முடியாம இருந்தோம். அப்போ நம்ம செய்யற செயலாம் தவறுதல் ஆகிட்டே இருக்கணும்னா நம்ம இப்ப அமைதி பண்ணி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எது வருதோ அதை பார்ப்போம் ஒரு சூழலுக்கு வந்துட்டேன். இது வந்திருக்கு, இது இயல்பா நம்மள என்ன தேடி வந்து நான் செய்வேன் இல்லைன்னா செய்யறது இல்லை, தேடி போறது இல்லை, தேடி எதுக்காக முயற்சி எடுக்கிறது இல்லை. செயல் ரிலேட்டடா தேடுங்க. நீங்க அகத்தியும் புறத்தையும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் செஷன் வாங்க. அதாவது செயல் ரிலேட்டடா கஷ்டப்பட்டு போராடி தேட தேவையில்லை, ஆனா நாம தான் தேடி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆனா வந்தாதான் அப்படின்னு பிடிவாதத்தோட இருக்க தேவையில்லை. செய்ய வேண்டியது நம்ம வேலை, வர வேண்டியது அதோட வேலை. செய்ய வேண்டியது நம்ம வேலை, கொடுக்க வேண்டியது அதோட வேலை. கொடுக்கலங்கிறதுக்காக நான் இன்னைக்கு செய்யாம இருக்க கூடாது. ஓகே, புரியுது புரியுது. ஏன்னா ஒரு மன உளைச்சல்னால நம்ம வந்து எதையும் இப்ப வந்து ஒரு பிசினஸ்ல தோல்விகள் கண்டதுக்கு அப்புறம் நிறைய பேர்த்த சந்திச்சு பேசுறதுக்கே மனசு சிரமமா இருக்கு. இவங்க ஏமாத்துவாங்க, இவங்க இது பண்றாங்க, அந்த பிசினஸ் மேலே ஒரு வெறுப்பு, அந்த ஒரு சூழல். அதனால எது நம்மகிட்ட வராங்க, கேஷ் தராங்கன்னா வியாபாரம் பண்ணு, இல்லைன்னா இல்லை. நம்ம தொழில் பண்றதை கரெக்டா பண்ணுவேன். நான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா எதிராளிகள் அதே மாதிரி இல்லாத போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்னோட எதிராளிகள் வந்து சரியா இருந்தாதான் இது வரைக்கும் சுந்தருக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது. இப்ப எதிராளிகள் கோளாரா இருந்தாலும் சுந்தருக்கு ஹேண்டில் பண்ண தெரிய ஆரம்பிக்கணும். எல்லா விதமான ஆப்போனன்ஸையும் ஃபேஸ் பண்ணா, இப்படி பால் போட்டாதான் நான் சிக்ஸ் அடிப்பேன்னு டெண்டுல்கர் சொல்லல. அவன் எப்படி பால் போட்டாலும் நான் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவேங்கிறது தானே அவரோட. எவ்ரி வீக் வந்து இந்த மண்டே மட்டும் தான் செக்ஷனா மேடம்? ஆமா, மண்டே வந்து 7 மணி. எத்தனை மணிக்கு மேடம்? 7 நான் டைம் போட்டு அனுப்புறேன் நான். ஓகே ஓகே, தேங்க் யூ மேடம், தேங்க் யூ மேடம். நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. இது ஒரு நீண்ட டிஸ்கஷனா போச்சு. வேற யாராவது உங்களுடைய கருத்துக்களோ இல்ல கேள்வியோ இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா அதோட நம்ம ரேப்அப் பண்ணிக்கலாம், இல்லனா இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். மேடம், ஒரு சின்ன எனக்கு அப்டேட் வேணும் மேடம், கிடைக்குமான்னு கேக்குறேன். சொல்லுமா, சொல்லுங்க மேடம். இப்போ வியாழக்கிழமை வந்து அந்த இங்கிலீஷ் ஜூம் அவைலபிள் இருக்குமான்னு கேக்குறேன் மேடம். இருக்கு, எனக்கு வரல, போன மாசமே கேட்டேன்னா 1 மந்த் லீவ் சொன்னாங்க, எனக்கு லிங்க் எதுவும் வரல, அது இல்ல அனுப்புறாங்க கேக்குறேன் மேடம். தமிழ்ல தர்ஸ்டே அன்னைக்கு இங்கிலீஷ்ல. சோ நீங்க இங்கிலீஷ்ல வந்து கலந்துக்கணுங்கிறது வந்து அவசியமானா அது தேவையில்லைன்னா அது வந்து வேற ஆர்டர். இல்ல மேடம், நீங்க ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு அது கொஞ்சம் வேற ஏதாவது. ஓகே மேடம், நான் அதோட லிங்க் அனுப்புறேன், ஆல்ரெடி உள்ள ரெக்கார்டிங்கும் பாருங்க. தர்ஸ்டே லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி, உங்ககிட்ட என் நம்பர் இருக்கா? இல்ல மேடம், சரஸ்வதி நம்பர் தான். ஓகே, அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க வந்து நான் வந்து லிங்க் அனுப்புறேன், அவங்க கிட்ட என்னோட நம்பர் வாங்கிக்கோங்க. சோ ஓகே மேடம், தர்ஸ்டே அன்னைக்கு இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஊர்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, நன்றி மேடம். நம்ம நெக்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணா கொஞ்சம் ஜூம் மீட்டருக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேடம், யாரா 5 பேராவது வருவாங்க டிராவலிங்க்கு இந்தியாக்குள்ள. என்னமா, என்ன சொல்றீங்க? நெக்ஸ்ட் டைம் 10 டேஸ் நம்ம டிராவல் பண்ண மேடம், ஜூம் மீட்டர் இன்ஃபார்ம் பண்ணுங்க, 5 பேராவது கூட வருவாங்க மேடம் சுத்தி பாக்கிறதுக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, எனக்கு முதல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியல. ஓகே, சோ
நம்ம அந்த செஷன் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது பர்சனலா இஷ்யூஸ் இருக்கு, பொதுப்படையில என்னால டிஸ்கஸ் பண்ண முடியல, ஆனா வந்து இந்த புரிதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கோ அல்லது வந்து லைஃப்ல ஏதோ சில விஷயத்துல ஸ்டக் ஆகிருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஒரு 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 ஹெல்ப் தேவை அப்படிங்க, ஒரு கவுன்சிலிங் கோச்சிங் ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்க வந்து பர்சனல் கோச்சிங்க்கு வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம். நீங்க வந்து ஜீவமணி அண்ணா அல்லது வந்து சரஸ்வதி அவங்க கிட்ட வந்து என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பிரைவேட் கோச்சிங்கும் வந்து ஆஃபர் பண்றோம், பிரைவேட் பெய்ட் கோச்சிங். ஸோ அது வந்து லைஃப் லாங்கா தேவைன்னா தேவை கிடையாது. நமக்கு ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிருக்கும், அதுல என்னன்னு புரிஞ்சுட்டு நம்ம அதுல இருந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம நம்ம குரூப்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பர்சனலான அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா ஹெல்ப் எடுத்துக்கோங்க. நம்ம தனியாவே சார்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதோட நிறைவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் திருப்பி சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நெக்ஸ்ட் மண்டே வந்து நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம். அண்ட் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன புரிஞ்சுதோ அது நமக்கு தெரியாமலோ நமக்கு தெரிஞ்சோ சில சில ஒரு நம்ம சிச்சுவேஷன்ல வந்து நம்ம அப்சர்வ் பண்ண பண்ண புரியும், ஓ நம்மளுக்கு புரியுது, இப்படி இப்படி லைட் எரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வரும். இன்னொருத்தவங்களை நம்ம நம்பிட்டு அவங்க பதில் சொல்றதை வச்சுட்டு இருக்கணும்னு இல்லாம நமக்கான விடைகள், நமக்கான கேள்விகளுக்கான விடைகள் வந்து நமக்கிட்டேந்தே இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கையும் தைரியமும், நம்மளால ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸும் வரும், வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.